உலகம் தழைக்க ஓர் நெறி, அதுவே சன்மார்க்கம் எனும் தயாநெறி. பெரிய அருட்பெரும் ஜோதி பெரும் கருணை பெருமா, பெரும் புகழையே பேசுதலே பெருமான், பெரும் புகழை பேசுதலே பெரும் பேரன் உணர்ந்தே, துரிய நிலத்தவரெல்லாம் துதிக்கின்றார். ஏழை துதித்தல், ஏழை துதித்தல் பெரிதல இங்கே துதித்திடையொதி. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. கொல்லா நெறியே கோளயமெல்லாம் ஓங்குக, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. சிதம்பர ராமலிங்கர் அபயம் குருவே துணை. ஐயா, நம்ம காசிநாதன் ஐயா ஒரு விண்ணப்பம் வச்சாங்க. என்னங்கய்யா சொன்னீங்க நீங்க ஃபோன்ல நம்ம கிட்ட பேசும்போது? ஆ, அதில் வந்து பெருமானார் அதாவது 25வது பாடல் ஞான சரியே யூடியூப்பில் தான், 25 பாடலு 28 பாடலுக்கும் விளக்கம் அதில் இருக்குது. 28 பாடலுக்கும் நம்முடைய திருவற்றி மடாலயத்தில் நம்ம அந்த விளக்கம் கொடுத்துருக்குறோம். அதில் 25வது பாடல் ஐயா கேட்டிருக்கிறாங்க. அதில் ஆன்மாவை பற்றிய விளக்கமெல்லாம் வந்துதான் சொன்னாங்க. அதனால் அதை பற்றி கொஞ்சம் சிந்தனை பண்ணலாம் அப்படின்றதா சொன்னாங்க. அதனால் இதில் தலைப்பு எதுவும் கொடுக்கல. அதான் நாமும் தலைப்பு எதுவும் கொடுக்கலையே சபி. அந்த நேரத்துக்கு என்ன பெருமான் திருவள்ளு காரியப்படுதோ பார்த்துக்கலாம் நினச்சிட்டு இருக்கும்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சரி, அதை பற்றியே சிந்திக்கிறது திருவள்ளு சம்மந்தமாக இருக்கட்டும் அப்படின்னு நம்ம அதை பற்றி சிந்திப்போம். இப்போ நாம் பெரியவங்க பேசின இந்த உரையெல்லாம் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டு வள்ளலாருடைய சன்மார் கருத்துக்களை தாங்கி கொண்டு வாழ்கின்ற போது நாம் கடைப்பிடிக்கிற விஷயமா இருக்குது. நாமெல்லாம் யாரு, நாமெல்லாம் எங்கிருந்து வந்தோம், ஏன் வந்தோம், இதெல்லாம் ஏன் செஞ்சுட்டுருக்குறோம், இதுக்கெல்லாம் என்ன ஒரு அடிப்படை நோக்கம், அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுதான் ஆன்மாவினுடைய தத்துவமாக ஐயா வந்து கேட்டிருக்காரு. ஆன்மாவினுடைய விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது அதனுடைய உண்மைத்தன்மை, ஆன்மா நம்ம இந்த பூமியில் பிறந்துட்டு மனித பிறப்பை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் சன்மார்க்க நெறியில் வாழும்போது நம்ம வாழ வேண்டிய முறைகள்லாம் பெருமாள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது இறுதி கட்ட நிலையில் இருக்கிறோம். இதுக்கும் உண்மையாக நம்முடைய நிலை என்ன, நம்ம யாரு, எங்கிருந்து வந்தோம், ஏன் இந்த ப்ராசஸ் ஓடிண்டுக்குது, கடவுள்னா யாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கான ஒரு கிளாரிட்டி தானே நம்ம இருக்கிறோம். நல்லா சிந்திச்சு பாருங்க. நாம சன்மார்க்கம் படித்தாலும் பாடினாலும் என்ன செஞ்சாலும் இன்னும் ஒரு கிளாரிட்டிக்கு நம்ம வரல, தெளிவுக்கு வரல. அந்த தெளிவு எங்க தட்டுப்படுது, எங்க மறைப்பட்டு இருக்குது அப்படின்னும் போது நம்முடைய உண்மையை நாம் அறிந்து கொள்ளவில்லை, கடனுடைய படைப்புடைய ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ளவில்லை அப்படின்றதான். இப்ப அதை பத்தி தான் கொஞ்ச நேரம் நம்ம சிந்திக்க போறோம். இப்ப நம்ம கண்ணால பாக்குற மரம் செடி கொடி சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இன்னும் செவ்வாய் கிரகம் இருக்குது, அந்த புதன் கிரகம் இருக்குது, சனி கிரகம் இருக்குது, ஏகப்பட்ட கிரகங்கள் இருக்குது மேலே. இதெல்லாம் எப்போ வந்தது, உயிர்கள்லாம் எப்போ தோன்றிடுச்சு, இதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்தினுடைய நிலை என்ன, இப்படி ஒன்றுமே இல்லாமல் இருந்த நிலை இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்றது நமக்கு சிந்தனை பண்ணாதான் நம்ம இப்போ இருக்கிற நிலையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு சௌரியமா இருக்கும், நாம் சன்மார்க்கத்தில் நம்ம பயணிக்கிறதுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும். அப்பதான் நம்ம ஒரு இலக்கை நோக்கி அடைவோம். இப்ப இலக்கு இருக்குது, பேரின்ப சித்தி பெருவாழ்வு இருக்குது. அந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வுனா என்ன, மரணமலா பெருவாழ்வு ஏன் நமக்கு கொடுக்கப்பட்டது, அதனுடைய நோக்கம் நம்மளுக்கு ஏன் திணிக்கப்பட்டது,
இது எதனால வந்தது, இதெல்லாம் நம்ம சிந்திக்கும் போது நம்ம அப்படி ரிவர்ஸ்ல போக வேண்டியது. நம்ம கடைசி கட்டத்தில் இருக்கிறோம், ஆனா முன்ன பின்னாடி நமக்கு பின்னாடி என்ன நடந்தது, நம்முடைய நிலை என்ன, நம்ம எங்கிருந்து வந்தோம் நமக்கு தெரியாது. ஆனா வந்த நிலையிலிருந்து பேசிட்டு இருக்கிறோம். வந்த நிலை எப்போது நம்மளுக்கு முழுசா விளங்கினாக்கா, நம்முடைய பிந்தி நிலையை நம்ம யோசனை பண்ணாதான் நம்மளுக்கு முந்தி நிலை இப்ப இருக்கிற நிலையை நம்மளுக்கு விளங்கும். அப்படி பார்க்கும்போது இந்த பிரபஞ்சம் என்பது, வெட்ட வெளி என்பது எப்படி இருந்தது, வெறும் சூன்யமா தான் இருந்தது இல்லைங்களா. இந்த பிரபஞ்சம் சூன்யமா இருந்தது, வெட்ட வெளியா இருந்தது, எதுவுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை. சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, நட்சத்திரம் இல்லை, மற்ற எந்த கோள்களுமே இல்லை. இந்த மரம் செடி கொடி எதுவுமே கிடையாது, உயிர்கள் கிடையாது. அப்ப எப்படி இருந்திருக்கும் பாருங்க, வெறும் இருட்டு தான், கும் இருட்டு. பூமியை பொறுத்த வரையும் பூமி வரத்துக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்துல எங்கெல்லாம் இருட்டாந்து எங்கெல்லாம் வச்சுமான்னு யாருக்குமே தெரியாது. அப்ப இப்படி இருந்த நிலையில நம்ம பூமியில வந்த பிறகுதான் பூமியை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். பூமியில வாழ்ற உயிரினமான நாம அந்த பகுத்தறிவு அடைஞ்சவன்னா நம்ம சிந்தனை பண்றோம். ஆனா இதுக்கு முன்பு நம்ம நிலை என்ன, நாம ஏன் கஷ்டப்படுறோம்? ஆன்மாக்கள் தாழ்ந்த கதி அடைவது அனாதி இயற்கை அல்ல, ஆதி செயற்கையாம் என்றார் வள்ளலார். கேக்குறாங்கல்ல என்னங்கய்யா, தனிப்பெரும் கருணை கடவுள்ன்றாங்க, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. கடவுள் கருணை மயமா இருக்காரு, கருணையே வடிவானவர் என்னும் போது ஏன் இந்த ஆன்மாவுக்கு துன்பம் அடையுதுன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்கல்ல. எல்லாருமே கோயிலுக்கு போறவன் சன்மார்க்கம் எல்லாம் கேள்வி கேட்கறாங்கல்ல, இதெல்லாம் எதுக்கு தேவையா, கடவுள் அப்படி இன்பத்தை கொடுத்துட்டு போக வேண்டித்தானே அப்படின்னு கேக்குறாங்க. அதான் அதுக்கு ஆன்சர் கொடுக்குற வள்ளலார். ஆன்மாவுக்கு தாழ்ந்த கதி அடைவது அனாதி இயற்கை அல்ல, இயற்கையின் ஏற்பாடுபடி ஆன்மாவுக்கு இப்படி துன்பம் அடையணுன்ற அந்த சட்டம் கிடையாது. இது எப்ப வந்துனா இடையில் ஏற்பட்ட ஆதி செயற்கையாம், அந்த ஆதி செயற்கையினால இந்த துன்பம் வருது. அப்ப அந்த ஆதி செயற்கை எப்படி வந்தது, ஏன் வந்தது, அதனுடைய தன்மை என்ன, ஏன் வந்தது அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கும் போதுதான் நாம் அந்த ஆதி செயற்கையாகி அந்த மலத்திலிருந்து விடுபடுவதற்கு நாம முயற்சி பண்ணணும். நாம இப்ப பொத்தாம் பொதுவா கண்மூடித்தனமா நம்மளுக்கு என்னமே தெரியாம, நம்முடைய பேசிக்கே தெரியாம, நம்ம அடிப்படையே தெரியாம, நம்ம மேலக்க நம்முடைய குற்றத்தை நீக்கிக்கணும் நீக்கிக்கணும் முயற்சி பண்றமே காண்டி அந்த குற்றத்தை நீக்கிக் கொள்ள முடியவில்லை, பாவங்களை போக்கிக் கொள்ள முடியவில்லை. ஏன் முடியவில்லைனாக்கா பேசே தெரியல, அது எப்படி வந்ததுன்னு. அதை பத்தி தான் இப்ப நம்ம சிந்திக்கிறோம். ஆகாசம் அனாதி, அது போல அதற்கு காரணமான கடவுள் அனாதி. காற்று ஆகாசத்துல எப்படி காற்று அனாதியோ, அது போல ஆண்டவர் சமூகத்தில் அருள் அனாதியா இருக்கிறது, அருள்சக்தி அனாதியா இருக்குதுன்றது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த ஆகாசம், இந்த வெளி வந்து, ஆமா ஆமா, அது சூன்யம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் சூன்யம். இப்ப பூமியை பத்தி நினைக்காதீங்க, பூமியே கிடையாது. இப்போ பூமியே இல்ல, பூமியை பத்தி என்னமே நம்மளுக்கு வேணாம் சரிங்களா. வெறும் சூன்யம், இந்த பிரபஞ்சமே சூன்யமா இருந்தது, சந்திரன் இல்ல சூரியன் இல்ல எதுவுமே கிடையாது, வெறும் சூன்யம். இந்த சூன்யமான நிலையிலிருந்து எப்படி இதெல்லாம் உருவாயிச்சு அப்படின்னா இப்போ நம்ம சிந்திக்க போறோம். இதுக்கு அகத்திய மகரிஷி, பரத்வாஜ மகரிஷி, வால்மீகி மகரிஷி இவங்கெல்லாம் தற்காலம் விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க. அந்த விளக்கம் எங்க கொடுக்குறாங்கனாக்கா, பாண்டிச்சேரியில ஞானாலயம் ஒரு கோட்டை இருக்குது. அந்த கோட்டத்துல 6 பெண்கள் இருக்கிறாங்க, அவங்க சபைக்கு வந்தாங்க. அதுல ஒரு தலைமையில ஒரு அம்மா இருக்கிறாங்க, அந்த அம்மாவு கூட ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. இந்த 5 பேர்ல ஒரு அம்மாவுக்கு மட்டும் இந்த உண்மைய இந்த அகத்திய மகரிஷியும் இந்த பரத்வாஜ மகரிஷி, வால்மீகி மகரிஷி போன்ற முக்கியமான ரிஷிகள்லாம் வந்து அவர் நேரடியாவே அவங்களுக்கு இரவுல விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த அம்மா அதை வச்சு எழுதிட்டு இருக்கிறாங்க, புக்கா வெளி வந்திருக்குது. அதுல ஒரு கருத்து சொல்லப்படுது, அது வள்ளலாருடைய கருத்தோட இணைஞ்சு போகுது. அது என்ன சொல்ற சொல்லிருக்காங்கன்னாக்கா, ஆனா அவர் சொல்ற அந்த கருத்து ஆதவன் என்றாரு. இப்ப ஆதவன் சூரியன் தான் நம்ம சொல்லுவோம், ஆதவன் என்றாரு. இதை சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம வள்ளலாருடைய கருத்துக்கு போவோம். ஏன்னா ஒரு சின்ன ஒரு விளக்கம் கிடைக்கும் போது அதை பிடிச்சி நம்ம இன்னும் டீப்பா போலாம். எதுவுமே பேசிக்கே இல்லாம டீப்பா போக முடியாது. இப்ப ஆதவன் என்ற அந்த வெப்ப கோள்களில் இருந்து அந்த வெப்பம் வெளிப்பட்டுக்கினே இருக்குதான். அப்படி வெளிப்பட்டு இது அகத்திய மகரிஷி சொல்றாரு, அந்த மாதிரி எழுதிருக்கிறாங்க. இந்த ஆன்மாவுக்கள் எப்படி தோன்றின என்பதை மகளே நான் சொல்கின்றேன் கேள், நீ அதை செவிமடுத்து கேள்னு கேட்கிறாங்க. அதை கேட்கறது எழுதிட்டு இருக்கிறாங்க.
ஆனா கிளியரா கேக்குமா, அந்த மாதிரி நேர்ல வந்து பேசுறாங்க என்கிட்ட, கிளியரா கேக்குமா, அவங்க சொல்றது சந்தேகமா இருக்காங்க, சந்தேகமா இருந்தா கேட்டா திருப்பி சொல்லுவாராம், அப்படி நடந்துட்டு இருக்குது இப்போ. ஆனா இந்த விஷயம் இன்னும் இந்த உலகத்துக்கு வெளியே வரல, ஆனா நடந்துட்டு இருக்குது. இதுவும் பெருமானுடைய காரியம் தான். ஏன்னா அதுல அவங்க கொடுத்திருக்க டைட்டில் ஒளியை நோக்கிய பயணம், அதான் அவங்களுடைய பேசிக்கு, அவங்களுடைய ஒட்டுமொத்த கொள்கையே என்னத்துங்களா, லட்சியமே ஒளியை நோக்கிய பயணம், அதான் அவங்க கொடுத்திருக்க டைட்டிலே, அந்த புக்குக்கும் சரி அவங்களுடைய லட்சியத்துக்கும் சரி, அந்த ஒளியை நோக்கி பயணத்துக்கு இதெல்லாம் இந்த ரிஷிகள்லாம் உதவுறாங்களாம். இது ஏன் உதவுறாங்கன்னு சொன்னாக்க, அவங்களும் சொல்றாங்க இது ஆண்டவர் எங்களுக்கு இதுக்கு கட்டளைன்றாங்க. ஆண்டவர் இந்த ஆத்மாவுகளுக்கு இதுக்கு கட்டளை, எங்களுக்கிட்ட கட்டளை, இந்த ஆத்மாவுகளுக்கு உண்மையை விளக்க வேண்டும்னு அததான் அவங்க சொல்றாங்களாம். அப்ப யார் ஆண்டவர், யாரு இட்ட கட்டளை? வல்லர் என்ன சொல்றாரு, என்னுடைய இந்த சன்மார்க்க கருத்துக்களை உலகம் முழுக்க எடுத்துக்க போறதுக்கு ஏவலா இருக்கிறது யாரு, எல்லாரும் தான், எல்லா சித்த முத்தர் ஞானிக ரிஷிகள் எல்லாருமே ஆண்டவராகிய அந்த ஆணையை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்துக்கு வளர்றாங்க. அதனால தான் எல்லா படமும் அதுல இருக்குது, கடைசியில வல்லராட ஜோதி படம் போட்டு அதுல வச்சிருக்கிறாங்க. பெருமானாரும் அங்க பேசுறதா சொல்றாங்க, அந்தம்மா தான் தாங்கிட்ட சில விஷயங்கள் சொன்னதா சொல்றாங்க அந்தம்மா. ஆகவே இப்போ இந்த ஆடவன் என்ற அந்த அந்த வெப்ப கோள்கள்ல அணுக்கள் நிறைஞ்சிருக்குது இல்லையா, எப்படி இந்த ஆகாசத்துல அணுக்கள் நிரம்பி இருக்கின்றதோ அது போல ஆகாசம் என்ன வெட்ட வெளி தானே, அணுக்கள் நிரம்பி இருக்கின்றது. இந்த வெப்பமானது என்ன ஆகுதுனாக்கா, இந்த புயற்பு அந்த வெப்ப கோள்ல இருந்து ஈர்ப்பு சக்தினால இந்த வெளியில இருக்க அணுக்கள் எல்லாம் உள்ள இழுக்கப்படுதான், மத்திய பகுதிக்கு இழுக்கப்பட்டு அங்கிருந்து அந்த ஆழ்நிலைக்கு போதான். ஆழ்நிலையில அதான் சிவநிலை என்றாரு, அங்கதான் ஈஸ்வர் அமர்ந்திருக்கிறார் என்றாரு. சொல்லிட்டு மகளே, ஈஸ்வர் என்பவர் ஒரு மனிதர் அல்ல, அது ஒரு நிலைன்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம ஆள் நினைச்சுக்க போறாரு, நீ நினைப்பது போல் அந்த ஈஸ்வர் என்பது மனிதர் அல்ல, அது ஒரு நிலை, அது ஈஸ்வர நிலை. அந்த நிலைக்கு போயிட்டு திரும்பி அந்த அணுக்களை அந்த வெப்பத்தினால் செதறி வெளியே வந்து விழுதான். விழும்போது ஆத்மாக்களாக இந்த பூமியில கிரகிக்கப்படுதான். இது எப்படி கிரகிக்கப்படுதுன்னு அது சொல்றாரு, இந்த ஆதவனை நோக்கி பூமி 365 நாள் ஆகுது இல்லையா, இந்த பிரபஞ்சத்தை சுத்தி வரத்துக்கு. சூரியன் பூமி தன்னைத்தானே சுத்தி கொண்டு சூரியனை சுத்தி வருவதற்கு 1 வருஷம் ஆகுது, 365 நாள். அப்படி இந்த பூமி எப்போது சூரியனிடத்தில் வருகின்றதோ அப்பொழுது இந்த பூமியுடைய ஈர்ப்பு சக்தினால, வேற எந்த கோளுக்கும் சக்தி இல்லையா, பூமிக்கு அந்த ஈர்ப்பு சக்தி அதிகமாகி அந்த ஆதனிலிருந்து வெளிப்பட்ட இந்த ஆன்மாக்களை, அந்த அணுக்கள் ஆன்மாக்களாக வந்து நிக்குமா, வெளியில நிக்கும் போது இந்த பூமி இழுத்துக்குமா, இழுக்கும் போது அந்த அணுக்கள் எல்லாம் இங்க அணு ஆத்மாக்களாக வந்து ஜெனிக்கின்றன. இதுதான் உண்மைன்னு சொல்றாரு. இதுதான் வள்ளல் பெருமானாரு இங்க குறிப்பிடும் போது, பரமாகாச சுரூபியாகிய ஆண்டவரிடத்தில் அந்த அருள் விசிரம்பிக்கும் போது, விசிரம்பிக்கும் போது காரியப்படும் போது, வெளிப்படும் போது ஆன்மாவுக்கு உயிர் தெரிந்துகின்றன. இதேதான் அவர் அங்க சொல்றாரு. அப்போ இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், இப்படி ஒரு கட்டத்துல சூன்யமா இருந்திருக்கிறது இந்த பிரபஞ்சம். அப்பொழுது அவர் சொல்ற ஆதவன் என்றது முச்சுடர்களும் ஒளி முயங்குற அளித்தரு அச்சுடராம் சபை அரிப்பெரும் ஜோதி. அப்ப அரிப்பெரும் ஜோதி தான் சந்திரனுக்கும் ஒளி கொடுத்தது, சந்திரனையும் படைச்சது, சூரியனையும் படைச்சது, சூரியனுக்கும் ஒளி கொடுத்தது, நட்சத்திரங்களையும் படைச்சது, நட்சத்திரத்துக்கும் ஒளி கொடுத்தது. அப்ப இதை தாண்டி அரிப்பெரும் ஜோதி என்ற ஒரு நிலை ஒன்று இருக்குது. அந்த அருட்புறம் ஜோதி பரம ஆகாசம் என்றாரு. அப்போ அந்த பரம ஆகாசமாகி அந்த ஆகாசத்தில் அணுக்கள் நிரம்பி இருக்கின்றன என்றாரு. அந்த அணுக்கள் எப்படி இருக்குது, விளக்கம் இல்லாமல் இருளில் மூழ்கிய ஒரு நிலையில் இருக்கிறது. அந்த இருளில் மூழ்கிய அந்த அணுக்களுக்கு அணுக்கள் இடத்தில் அந்த பரமாகாசத்தில் இறைவனுடைய அருள் காரியப்படும் போது அது ஆன்மாவா வெளிப்படுது என்றாரு. அந்த ஆன்மாவா வெளிப்படும் போது அது என்ன ஆகுது, நேரா ஆகாசத்திலிருந்து காற்றின் வழியாக, நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த ஆன்மா எப்படி பிரயாணம் பண்ணுது பூமிக்கு, இந்த பூமிக்கு மண்ணுக்கு அல்ல, வல்லா சொல்றாரு இந்த பூமியில் மண்ணில் ஆன்மாவுக்கு மறைந்திருக்கும், இதுல இருந்து நீரின் வழியாக, நிலத்தின் வழியாக நீர் விட்டு, நீரின் வழியாக அந்த உஷ்ணம் கிரகித்து உயிர் ஜீவிக்கும் என்றாரு. முதல் பிறவி இது தாவரம் புல் பூண்டு. அப்போ அந்த பிரபஞ்சத்துல முதல் முதல்ல இப்ப இவர் ஆதவன் சொல்லிட்டா, சூரியன் ஒரு கால் இவர் சொன்னது சூரியன் இந்த சூரியனா இல்ல ஆதவன் என்ற வெப்ப கோளை சொல்றாரு. அது எந்த வெப்ப கோளோ, ஒரு கால் அருப்பஞ்சோதி வெப்ப கோள் வச்சுப்போம், நம்ம இப்படி வந்துருவோம் நம்முடைய மாற்றத்துக்கு. ஏன்னா அப்பதான், அப்பதான் சரியா இருக்கும், வெறும் சூரியனாக்கா சரியா வராது. அப்ப ஆதவன் அவர் சொல்றது அந்த அருட்புறம் ஜோதி அந்த கோளுக்கே வந்துருவோம். அந்த அருட்புறம் ஜோதி என்ற
அந்த மைய புள்ளியில இருந்துதான் அது ஏன் உள்ள போய் வெளியில வருதுனாக்கா, அந்த உள்ள நடு மையத்துல தான் யாரும் தீண்டாத வெளி என்றாரு அகத்தியர். தீண்டாத வெளியில் வளர், தீண்டாத தெய்வம் அப்படின்னு பெருமானார் குறிப்பிடுறாரா அருப்பன் ஜோதி பாடல்ல இல்லீங்களா? அப்ப தீண்டாத வெளியில் அந்த இடத்திற்கு யாருமே செல்ல முடியாது, ஒருவரும் செல்ல முடியாது. அங்கு ஆண்டவர் விரும்பினால்தான் யாராவது எந்த ஆத்மாவும் செல்ல முடியும் என்றாரு. ஆனா அணுக்களா இருக்கும் போது, வெறும் சடபோது அணுக்கு அணுவா இருக்கும் போது, அந்த உயிரினை இல்லாத போது, அந்த அணுக்கள் உள்ள போது, இயற்கை நீதி இது ஒரு சயின்ஸ். டோட்டலா இந்த உலகமும் இந்த பிரபஞ்சமும் நாமளமா சயின்ஸ் ரீதியா தான் வெளியே வந்திருக்கிறோம். இப்படி இந்த அணுக்கள் சடபோது அணுக்கள் உள்ள போயிட்டு, பிரபஞ்ச சக்தியினுடைய ஆற்றலால உள்ள போயிட்டு, உள்ளாது அந்த சிவநிலை ஈச நிலைக்கு போயிட்டு அங்க தோய்ந்தெடுக்கப்பட்டு வெளியே வந்து கத்தி வெளியே வருது அந்த உஷ்ணம். அது வர்றதுனாலதான் அந்த ஆற்றல், அந்த ஒரு அருள்நிலை ஒவ்வொரு ஆன்மாவிலும் காரியப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுதான் இந்த உடம்பு எடுத்து தன்னை அருப்பன் ஜோதியா வெளிப்படுத்திக் கொள்ளுது. அப்படி வெளிப்படுத்திக் கொண்ட முதல் அண்ணா வளரார். இதுக்கு முன்னாடி அது இல்ல, அது ஏன் இல்லை என்பதை நம்ம பார்ப்போம். அப்படி அந்த அருட்பெரும் ஜோதி என்ற அந்த பெரிய அந்த வெப்ப நிலையில இந்த ஆன்மாவுக்கள் உள்ள கிரகிக்கப்பட்டு, ஏன்னா வெளியில இருக்க வரையும் அதுக்கு சக்தி கிடையாது. அந்த சிவநிலை சொல்ற அந்த ஈச நிலை என்கின்ற ஆழ்ந்த உள்ள போயிட்டு அது அங்க வேதிக்கப்பட்டு அது ஆன்மாவா வந்து வெளியே விழுது. வெளியே விழுந்து மீண்டும் இந்த பூமி போகும்போது அது கிரகிச்சு இந்த ஆத்மாக்களா வருது. அப்படி முதல் முதல்ல இந்த சிஸ்டம் நடக்கும் போது எப்ப நடக்கும்? பூமி தான் வரலையே, சூரியன் வரல, சந்திரன் வரல, நட்சத்திரம் வரல, அப்பதான் பூமி. அப்பொழுது இந்த நிலை வரும்போது முதல் முதல்ல ஆன்மாவுக்கள் ஆகிய நாம தோற்றப்படவில்லை. முதல் முதல் தோன்றியது இந்த கிரகங்கள் தான், இந்த கோள்கள் தான் தோன்றியது. எந்தெந்த கோள் எப்பப்ப தோன்றணும், அது எப்பப்ப உருவாகணும், அதுல என்னென்ன தன்மையெல்லாம் இருக்குன்றது அருள்நியதிப்படி சுத்த சிவநிலைப்படி அது எல்லாமே உருவாகிடுச்சு. உருவாகி சூரியன் சந்திரன் கோள்கள் மற்ற செவ்வாய் கிரகம் இருக்கிற எல்லா கிரகங்களும் படைக்கப்பட்டு இந்த கிரகங்களுடைய அருள் ஆற்றல் சக்தியினால இந்த பூமி உருவாக்கப்பட்டது. ஏனால் இந்த பூமியில ஒவ்வொரு கிரகத்தில் இருக்கிற அத்தனை ஆற்றல்களும் பயன்களும் இந்த பூமியில உண்டு இருக்கணும். இத்தனை இத்தனை கிரகங்கள் இருக்க அத்தனை சக்தியையும் பவரையும் இந்த பூமி கிரகிச்சுக்கொண்டுதான் லாஸ்ட்ல இந்த பூமி உருவாகுது. இந்த பூமி உருவாகும் போது அப்ப எதுவுமே உயிரே கிடையாது, எதுவுமே கிடையாது. இதுவும் ஒரு வெப்பக்கோள் தான். இந்த பூமியும் ஒரு வெப்பமா தான் இருந்திருக்குது. இருந்து அந்த அதிக உஷ்ணத்துல என்னாகும்? குளிர்ச்சி அடையும். குளிர்ச்சி அடைந்து பனி ஆயிடுச்சு, பனியால மூடப்பட்டது. பிறகு இந்த பனியால் மூடப்பட்டது மூடப்பட்டதாகவே இருந்திருக்குது. சூரியனுடைய பக்கத்துல இந்த பூமி இயற்கை நீதிபடி சுழற்சி வருது இல்லையா? அந்த சூரியன் பக்கத்துல போய் 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 வந்து 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 அந்த சூரியனுடைய வெளிச்சத்தினால இந்த பனி உருகி கடல் ஆயிடுச்சுக்குது. கடல் ஆயிட்ட உடனே இந்த கடல் இருக்கிற நீர் பல யுகங்களாக இருந்து அழுக்காகி அந்த அழுக்கில் இருந்தான் என்ன இருக்குது, இந்த பாசி உருவாகி பாசிலிருந்து இந்த புல் பூண்டு உருவாயிருக்குது. அப்போ அந்த பூமி சூரிய இடத்துல போகும்போது அங்க இந்த ஜடப்பொருள்லாம் உருவாயிடுச்சு. ஒரு உயிர் உருவாவதற்கு தேவையான ஜடப்பொருள் எல்லாம் உருவாயிடுச்சு. உருவாய் முடிச்சுன்னு அடுத்த கட்டம் உயிர் தான் ஜெனிக்கணும். இது கடவுளுடைய அருள் நியதி. ஏன் நியதி? தன்னுடைய அம்சமாகிய தான் உள்ள ஒன்று போச்சு பாருங்க, தன் உள்ள ஒன்று போன அந்த அணு பூர்ணமா தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு ஆயத்தமாகணும். அப்போ அதுக்குரிய இடமாக இந்த பூமி இருக்குது. இந்த பூமியில வந்து இந்த சிவத்தினுடைய தன்மை முழுவதும் அந்த ஆன்மாவில இருந்து வெளிப்படணும். அதுக்குதான் இவ்வளவு ஏற்பாடும். அப்படி முதல் முதல்ல இந்த பூமி அந்த நோக்கி அந்த சூரியன் நோக்கி போகும்போது பனி உருவி கடல் ஆயிடுச்சு. பிறகு இந்த உயிர் ஜெனிக்குது. எப்படி ஜெனிக்குது? அந்த சூரியனிலிருந்து அந்த அருட்பஞ்சோதி இடத்திலிருந்து அந்த ஆன்மாவானது இங்க காரியப்படும் போது ஆகாசத்துக்கு வருது. ஆகாசத்திலிருந்து காத்துல கலக்குது. காத்து முதல் நிலை, அப்புறம் வெப்பம், அப்புறம் நீர், அப்புறம் நிலம். இந்த ஐந்து நிலை தான் பஞ்சபூத நிலை நம்ம சொல்றோம். இந்த பஞ்சபூத நிலைகளும் எத்தனை? ஆகாசம், காற்று, நெருப்பு, நீர், நிலம், அஞ்சு. இந்த அஞ்சும் சேர்ந்து ஒன்னா கலந்த பிறகு என்ன வருது? ஒரு உடம்பு உருவாகுது நமக்கு இல்லைங்களா? அந்த உடம்பு தன்மை இந்த ஆன்மாவுக்கு முதல் முதலில் புல் பூண்டு மூலமாக அந்த ஆன்மாவுக்கு அந்த வித்துக்கு இறைவன் கொடுக்கிறார். அதுல தான் ஓரறிவு அப்படின்னு அந்த தாவர நேரத்தில் ஜெயிக்குது. அப்போ அருள் எப்படி காரியப்படுது? எடுத்த உடனே ஆன்மாவுக்கள் தாண்டகிரி அடைவது,
ஆதி அனாதி இயற்கை அல்ல, ஆதி செயற்கையாம். அப்போ நாம இப்ப துன்பப்படுறதுக்கு காரணம், நாம இப்ப இந்த நிலைக்கு வந்துட்டோம். நம்மளுடைய முதல் நிலை என்ன, ஆதி நிலை என்ன, தாவர நிலை. ஓர் அறிவு மட்டும்தான் நமக்கு இருந்தது. இப்ப ஆன்மாவா ஆறு அறிவு வந்து பேசுறோம், ஏதோ பகுத்தறிவுல பேசுறோம், அருளறிவு ஏகதேசம் பேசுறோம். இந்த நிலை எப்போ இப்போ வந்தது? இதுக்கு முன்னாடி நம்ம சுயசரிதம் என்ன? ஓர் அறிவு, ஓர் அறிவு தாவரம், தொடு உணர்வு மட்டும்தான். பிறகு இந்த நிலை கடந்து பிறகு பல பிறவு எடுத்து இந்த ஓரறிவிலேயே அப்ப ரெண்டு அறிவு. அப்ப அருள் ஓரறிவு, அறிவு அருள் இருந்து ரெண்டு அறிவா பரணமிக்குது. இப்படி மூன்று அறிவு, நான்கு அறிவு, இப்படி அருள் ஆகியது அறிவு மயமாகி அந்தந்த அறிவுக்கு ஏத்தா போல தேகத்தை கொடுத்து சேர்த்து கடைசியில மனித பிறவில வந்து நிக்குது. இப்ப மனித பிறவில வந்து நிற்கும் போது இந்த ஆன்மாவானது இந்த மனித பிறவிக்குரிய ஆறாவது அறிவுக்குரிய தேகத்தை எடுக்குது. இந்த தேகத்தின் மூலமா தான் அந்த அருள் அறிவு வெளிப்படுவதாக இருக்குது. அப்போ இந்த ஆறாவது அறிவு, அப்போ அந்த ஆறாவது அறிவுன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த அஞ்சு அறிவும் கடந்து ஆறாவது அறிவு மனித அறிவுக்கு, மனித தேகம் இந்த ஆன்மா எடுத்துருது. எடுத்த உடனே இதுக்கு முன்பு கடந்து சென்ற அந்த ஐந்து அறிவும் இந்த ஆன்மாவில பதியுது. எப்படி பதியுது? இதுல ஒன்னிலிருந்து ஐந்து வரை பாத்தீங்கன்னாக்கா நல்ல குணமும் இருக்கும், தீய குணமும் கலந்திருக்கும் இல்லைங்களா. நல்ல குணமும் இருக்கும், தீய குணமும் இருக்கும். இதுல மிருகாதிகள் குணங்கள் அதிகமா இருக்கும். அப்போ ஆறாவது அறிவில வரும்போது மனிதனா பிறந்தவன் அருளை அடைவதற்கே வந்த தேகமாக இருக்கின்றதுனால, அருளை அடைவதற்குரிய ஒரு பக்குவத்துக்கு உரிய அறிவாக இருக்கிறதுனால இறைவன் என்ன பண்றாரு, அந்த மனித தேகத்தை கொடுத்தது அந்த தேகத்துக்குரிய அறிவு கொடுக்கணும் இல்லையா. அப்ப அந்த தேகத்துக்குரிய அறிவு கொடுக்கும் போது என்னாவது, சிந்தனா சக்தி. இது நல்லது மற்ற தேகத்துல இருக்கும்போது இது நல்லது கெட்டதுன்னு அலசி ஆராய முடியாது. மனித தேகம் வரும்போது நல்லது கெட்டது அலசி ஆராயணும். ஏன் அந்த அலசி ஆராயணம் கொடுத்தாருனாக்கா, இந்த இதுக்கு ஐந்து அறிவில் ஐந்து பிறவிகளையும் சேர்ந்து வைத்த அந்த பாவ பதிவுகள், அந்த தீய குணங்களை அகற்றிக் கொள்வதற்கு இறைவனே பகுத்தறிவாக இருந்து அந்த ஆன்மாவில விளங்குறாரு. அப்படி விளங்கும் போது நமக்கு நம்மால் பூரணமாக பகுத்தறிவோடு வாழ முடியவில்லை. ஏனென்றால் நேர இந்த மனித பிறவி எடுத்துக்கொண்ட உடனே மனித அறிவில் வாழும் போது எடுத்த உடனே பகுத்தறிவு முழுசா வேலை செய்யறது கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை அறிவு நிலைகள் தான் வேலை செய்யும். இந்த மனித பிறவிலே பல பிறவி எடுத்து அறிவு கிஞ்சித்து கிஞ்சித்து தண்டார்கள் பெருமானாரு. ஒரு பிறவி எடுக்கும் போது அடுத்த பிறவிக்கு அருள் அறிவு வந்து கிஞ்சித்து மேலேறும்ன்றாரு. அப்ப மனித பிறவியிலேயே பல பிறவி எடுத்து அந்த ஒவ்வொரு பிறவிலையும் நாம இந்த ஆலயங்கள் போன்று சென்று வழிபடுறது, பெரியோர்களுடைய பேச்சு கேட்கறது, நல்ல வழியில போறது, இப்படி தர்ம காரியங்கள் செய்யறது, இப்படி செஞ்சு அந்த கலப்புல இருந்து அறிவு கிஞ்சித்து கடைசியில ஒரு மனித நிலைக்கு வரும்போது அந்த பகுத்தறிவு, தப்பு, இது சரி செய்யலாம், இது செய்யக்கூடாதுன்னு மனம வந்து வழி நடத்துது. அந்த நிலைக்கு வந்துதான் இப்போ நாம காரியப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த பகுத்தறிவு நமக்கு உண்மையான அறிவா அப்படின்னு பார்த்தா, பகுத்தறிவு ஆன்மாவுக்குரிய உண்மையான அறிவு கிடையாது. இது நல்லது இது கெட்டது என்று பிரிச்சு பார்க்கறது அந்த அறிவை காண்டி, ஆன்மாவை உயர்த்துகின்ற அறிவு என்பது அருளறிவு தான். அந்த அருளறிவை பெறுவதற்கு இந்த பகுத்தறிவை நாம் பயன்படுத்திக் கொள்கின்றோம். அப்படி பார்க்கும்போது அந்த அஞ்சறி அந்த அஞ்சு நிலையை தாண்டி ஆறாவது நிலையா உடம்பு கிடைக்குது. உடம்பு கிடைச்ச உடனே அதுல உடம்பு கிடைச்சா இருந்தா போதுமா, அதுக்கு உயிர் கொடுக்குது, உயிர் ஜீவசக்தி வருது. ஜீவசக்தி இருந்தா மட்டும் போதுமா, அந்த உயிரினுடைய உணர்வை வந்து அறிவு வெளிப்படுத்தணும். அப்ப அறிவு வேலை செய்யுது. அப்ப அறிவு எட்டாவது நிலையில இருக்குது சரிங்களா. அந்த அறிவு எட்டாவது நிலை, அந்த அறிவை கொண்டு உச்சத்து அந்த அறிவினுடைய உச்சத்துல போகும்போது அருள் விளங்கும். அது ஒன்பதாவது நிலை. இந்த ஒன்பதாவது நிலை தான் நவநிலை. இந்த ஒன்பது நிலைகளும் இறைவனுடைய பகுதியா இருக்குது. இந்த இறைவனுடைய பகுதி இந்த அருள்நிலைக்கு வந்துருச்சு. இந்த அருள்நிலை வெளிப்படுறனாக்கா எப்படி வெளிப்படும், எதனால? ஒரு பொருள் மூலமா தான் வெளிப்படும், எதனால? ஒரு உருவத்தின் மூலமா தான் வெளிப்படும். அப்படி இந்த அருள்நிலை ஓர் அறிவிலிருந்து ரெண்டு அறிவிலிருந்து மூணு அறிவிலிருந்து இப்படி படிப்படியா விளங்கி கூட முழுசா தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை அருள் அறிவு. அதை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு உரிய ஒரு தேகம் தேவைப்பட்டது. அந்த தேகம் தான் மனித தேகம். அப்போது இந்த நவநிலைகளும் சேர்ந்த ஒரு நிலையை ஒன்று என்ற பத்தோடு சேரும் போது
அந்த பத்து என்பது ஆன்மாவா இருக்கின்றது. சொல்லுவாங்க இல்லையா, ஆன்மா என்பது பத்து. அந்த பத்து எப்படி சேர்ந்தது? இந்த சூன்ய நிலையில் இருந்து வெளிவந்த இந்த ஒன்பது நிலைகளும், ஆகாசம், காற்று, நெருப்பு, நீர், நிலம், அப்புறம் உடம்பு, உயிர், அறிவு, லாஸ்ட் அருள், இந்த மூ எல்லாம் சேர்ந்த அந்த கலவைதான் நவநிலை. இந்த நவநிலை ஆனது எப்போது வெளிப்பட்டு விளங்கும் சிறப்பு நிலை எனக்கு மனித தேகத்தில். அப்போ அந்த ஆன்மாவில வெளிப்படும் போது இந்த ஒன்பது இந்த ஒன்னோடு சேர்ந்த போது பத்தாவது, இந்த பத்து தான் ஆன்மாவுடைய நிலையா இருக்குது. இது பகுத்தறிவுல விளங்குது. இந்த பகுத்தறிவு பத்து என்பது நூறு ஆகணும். எப்ப நூறு ஆகும்? இந்த பிரபஞ்சம் என்ன சொன்னா அண்ட சராசரமே சூன்யம் சொன்னோம் இல்லையா. இந்த சூன்யமான அண்ட சராசரத்துடைய ஞானத்தை நாம பெறணும். அப்போ இந்த அண்ட சராசரம் எப்படி இயங்குது, இது இயக்குகின்ற சக்தி என்ன, அவருடைய உண்மைத்தன்மை என்ன, இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு அந்த அருளை பெறம் பார்த்தீங்களா, அந்த அருள் ஞானம். அந்த அருள் ஞானம் எதுல கிடைக்கும்னாக்கா சக்தி விசாரத்தால கிடைக்கும். அண்ட சராசரத்தை பற்றி, அண்ட விசாரத்தை பற்றிய விசாரமே உண்மை விசாரம். அந்த விசாரம் பண்ணும் போதுதான் அருள் எப்படி விளங்குறதுன்னு விளங்கும். இதை இந்த அண்ட விசாரத்தை அறிந்து கொள்வதற்கு பகுத்தறிவு தேவை. இந்த பகுத்தறிவு தேவை. இந்த பகுத்தறிவின் மூலமாக அண்ட சராசரத்தை பற்றிய ஞானத்தை பெற்றுக் கொள்வது விசாரம் செய்யும் போது அருள் விசாரம் வெளிப்படும் போது அந்த அருள் விசாரமே ஒரு உண்மை. அந்த அருள் விசாரம் மேல்நிலையில் உண்டாகும் போது அந்த சூன்யமே, அந்த பூஜ்யமே பத்தாகி ஆன்மாக்கு பக்கத்தில் நூறாக பதிவாகின்றது. அப்போ அருளை பெறும்போது, அருள் ஞானம் பெறும்போது அந்த ஆத்மா சூன்ய நிலையில் இருந்த சிவநிலை, சூன்ய நிலையில் இருந்த சத்து, இப்போ என்ன நிலையில் இருக்குது, தசநிலையாகி ஆன்ம நிலை கடந்து சதநிலையாகிய இந்த அருள்நிலைக்கு வந்திருக்குது. அப்போ சூன்ய நிலையில் இருந்த அருள், ஒன்றுமே இல்லாமல் இருளில் இருந்த அருள் இப்ப தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு மனித தேகத்தில் நூறு சதவீதமா இருக்கிறது. இதை தாண்டி போறது ஆயிரம். ஆயிரம் என்பது சுத்த சிவநிலை. இந்த படிநிலைகள்லாம் நாம் கடந்து வந்துட்டோம். இப்போ வந்த நிலையில இருந்து பேசுவோம். இப்ப நாம எங்க இருந்தோம்ன்றது தெரிஞ்சிடுச்சு. நாம வந்து ஒரு அணுதான். எங்க இருந்தோம்? பரமாகாச சுரூபராகிய கடவுள் சமூகத்தில் நாம வெறும் ஆன்மாக்களா, அணுக்களா இருந்த நாம ஆன்மாக்களாக வெளிப்பட்டு வந்துட்டோம். வந்த நாம திரும்பி எங்க போனோம்? நாம வெறும் அணுவா இருந்த நாம உள்ள போயிட்டு வெளியே வரும்போது ஆத்மாவை வந்தோம் இல்லையா. அந்த உள்ள போய் வெளியே வந்த பாருங்க, உள்ள எங்க போனோமோ மீண்டும் அங்கே செல்ல வேண்டும். இதுதான் அகத்தியர் குறிப்பிடறாராம் ஒரு இடத்துல. என்னுடைய நோக்கம் சிவநிலையை அடைவது, ஆனால் மாயை என்னை மறைத்து விட்டதுன்றாரு. அவரே சொல்றாரு இந்த நிலை. அகத்தியரை பத்தி எவ்வளவு பேசுறாங்க போகிறாங்க, ஆனா அவங்க தர்ப்பதம் இல்லை பாருங்க. அவங்க சொல்றாங்க அந்த அம்மா கிட்ட, அந்த சிவநிலை நோக்கி செல்வதுதான் என் நோக்கம், இருந்தாலும் மாயை என்னும் நஞ்சு என்னை மறைத்து விட்டது அப்படின்னு அதுல குறிப்பிடாரு. நம்ம எழுதியிருக்கிறாங்க. அப்ப பெருமானம் சொல்லுவார் இல்லையா, எல்லோரும் புறத்தே கூடியிருக்க நான் மட்டும் உள்ளே சென்றேன். எல்லோரும் புறத்தே காத்திருக்க நான் மட்டும் புறத்தே எல்லோரும் காத்திருக்க நான் மட்டும் உள்ளே சென்றேன் சொல்றாரா பெருமானாரு. உரண்டு பகுதியில் படிக்கிறீங்களா, பாக்குறமா? அப்போ அந்த நிலைய பாருங்க. அப்ப உள்ளே போயிட்டு வெளியில வந்த நாம உன்ன அந்த உள்ள போயிட்டு உள்ள போனோம். உள்ள போகாம நம்ம இங்கேயே சுத்தின் இருக்கிறோம். ஆனா உள்ள போறதுக்கு தான் பெருமானாரு இப்போ அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே தன்னுடைய முழு இயலை தன்மையை ஒரு ஆன்மாவின் மூலமாக வெளிப்படுத்தி அந்த ஆன்மாவையே தன்னில் வர வைத்து மீண்டும் வெளியே அனுப்பியிருக்காரு. வெளியே அனுப்பிச்சு இப்போ இந்த உலகத்தை சுத்தம் செய்வதற்காக காரியப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த உண்மையெல்லாம் அவர் தான் சொல்றாரு. இந்த அகத்தியிலே தன் உண்மையை வெளிப்படுத்தி கொண்டதும் இதனால்தான். இதனால்தான் இருக்கிற உண்மையை சொன்னாதான் ஆன்மாக்களுக்கு விளங்கும். அப்பதான் வள்ளலாவுடைய நிலை விளங்கும். அப்பதான் ஆண்டவர் சொன்ன நிலை என்ன என்பது வள்ளலா தெளிவாக சொல்லிக்கிட்டான் நம்மளுக்கு எல்லாம் விளங்கும். இந்த விளங்க காலம் விரைந்து வருது, அதுக்குதான் இந்த ஏற்பாடுலாம். ஆகவே அப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு நாம் மீண்டும் உள்ளே செல்லணும் அப்படின்னாக்கா எப்படி செல்ல முடியும் அப்படின்னும் போது வேற எந்த வகையாலும் செல்ல முடியாது. கருணை ஒன்றே அதற்கு வழி. கருணை ஒன்றே அதற்கு வழி. ஏன்னா இதுவரையும் இருந்தவர்களெல்லாம் பல முயற்சி செய்து எவ்வளவோ பாடுபட்டு உழைச்சி உள்ள போக முடியாம புறத்தே காத்திருக்கின்றார்கள் இல்லையா. அப்ப சொல்லுவாரு ஒரு இடத்துல பெருமானாரு, புண்ணிய தலங்களில் புண்ணிய தலங்களில் வசித்தல், புண்ணிய தீர்த்தங்களில் ஆடல்,
புண்ணிய ஸ்தலங்களை தரிசித்தல், புண்ணிய மூர்த்திகளை தரிசித்தல், ஜபம் செய்தல், யாகம் செய்தல், விரதம் செய்தல், பக்தி செய்தல் போன்ற சரியே கிரியை செய்கின்ற விருதிகளும் பக்தர்களும் இருடிகளும் உறவை நீக்கி உணவை நீக்கி உறக்கத்தை விட்டு விடய சார்புகளை சுரந்து மனோலயம் செய்து யோகத்தில் இருக்கின்ற யோகிகளும் அளவிருந்த சித்தி இன்பங்களை பெற்றுக்கொண்ட சித்தர்களும் எல்லா பற்றுகளையும் திறந்து பிரம்ம அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஞானிகளும் ஜீவ காரியம் என்கின்ற அந்த திறவுகோளை சம்பாதித்துக் கொள்ளாதவர்களானால் மோட்சம் என்கின்ற மேல் வீட்டிற்கு முன்னும் பின்னும் ஏறி சமீபத்தில் காத்திருந்து மீளவும் அத்திறவுகோளை சம்பாதித்துக் கொள்ள திரும்புகிறார்கள் அல்லாது கதவை திறந்து உள்ளே புகுந்து நித்திய முத்திரர்களாய் வாட மாட்டார்கள் என்பதை உண்மையாக அறிய வேண்டும் சொல்லிட்டார்களா? அப்போ அகத்தே சொன்ன இந்த விஷயத்துக்காக புரிந்து போயிருந்தா என்ன உள்ள போக முடியல, மாயையினும் அந்த இது மறைத்து விட்டது அப்படின்றார்களா? அப்ப ஏன் உள்ள போக முடியல? உள்ளே இருப்பவன் கருணாநிதி, கருணை கடல், அருட்பெரும் ஜோதி. அவன் அந்த நிலையை யார் எந்த ஆன்மா அடைந்து விட்டதோ அந்த ஆன்மா தான் உள்ள போக முடியும், வேற யாருமே போக முடியாது. அப்படி எல்லோரும் புறத்திருக்க நானே உள்ளே சென்று வந்தேன் என்றாரு அம்பல காட்சியில இல்லைங்களா? அந்த நிலை தான் பெருமாள் பெற்றுக் கொண்ட நிலை. அப்பொழுது இந்த நிலையை அகத்தியரே தன்னை சுட்டி காட்டும் போது, அகத்தியர் தான் எல்லா சித்தர்களுக்கும் தலைவர், எல்லா ஞானிகளுக்கும் தலைவர், அவர் தான் எல்லாம் வழிகாட்டினது. ஆனால் அவரால் அப்ப அவர் சொல்றார் போது, இப்ப வள்ளலார் யார் என்பது, இந்த அருட்புறம் ஜோதியை தன்னை சிதம்பர ராமலிங்கராக அருட்புறம் ஜோதி வள்ளல் பெருமானாராக திருவற்றசாலா வழி வெளிப்படுத்திக் கொண்டது. வெளிப்படுத்திக் கொண்டு வெளியே போனதை உள்ள வந்து மீண்டும் இது ஏன் உள்ள வந்ததுன்னு காட்டுறாரு. அந்த ஆன்மா வெளியே சென்ற ஆன்மா மீண்டும் தன்னை எப்படி அடைந்ததுன்னு பார்க்கும் போது கருணை ஒன்றினாலே அடைந்தது. கருணையும் சிவமே புலனென காணும் காட்சியை பெறுக மற்றெல்லாம் மறுநெறி என நீ எனக்கு அறிவித்த வண்ணமே பெற்றிருக்கின்றேன். சரிங்களா? அப்போ நம்முடைய இலக்கு எப்படி இருக்கணும்? சிவத்தை அடையணும். சிவம் என்பது என்ன? அகத்தே சொல்லிட்டாரு, சிவம் என்பது மனிதர் அல்ல, அது ஒரு நிலை. சிவம் என்பது இத மக நல்லா கேளுங்க, மகான்கள் எல்லாம் சரியா சொல்லி வச்சிருக்காங்க. நடுவில் வந்தவங்க குழப்பிட்டானுங்க, குழப்பி எல்லாம் மறைச்சிட்டானுங்க. அவர் சொல்றாரு, ஈசன் என்று சொல்வதனால் மகளே நீ அதை மனிதர் என்று நினைத்து விடாதே, அது ஒரு நிலை. அந்த நிலையை நோக்கிதான் என் பயணம், இருந்தாலும் இன்னும் முடியவில்லை. கடவுள் என்னை விண்ணுக்கும் மண்ணுக்கும் அனுப்பி கொண்டே இருக்கின்றார். இந்த பணியும் அவரிட்ட பணியே, ஆத்மாவாக எனக்கு அவரிட்ட பணியே இந்த ஆத்மாவுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா? அப்போ அல்லாஹ் சொல்றார் இல்லையா, ஐயா நீங்கள் உங்களுடைய பாடல்கள் எல்லாம் தாய்மானவருடைய பாடல் போல இருக்கின்றதே, அப்ப நீங்க முற்பிரிவில் தாய்மானவரான்னு கேட்கிறாங்களே, ஐயா சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆமா நான் தாய்மானவன் சொல்லிருக்கலாம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிருக்கலாம், இருக்கணும்னு சொல்லல இல்லைன்னு சொல்லல. ஏன் சொல்லலனாக்கா, ஆமான்னு சொன்னாக்கா மேல மேல கேள்வி கேட்டு நோண்டி இருந்துப்பானுங்க, இல்லைன்னு சொன்னா எப்படி இல்லைன்னு சொல்றீங்க, அப்ப இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தீங்கன்னு கேட்பாங்க. அதனால நியூட்ரல் பண்ணிட்டாரு, இருக்கலாம்ட்டாரு. இருக்கலாம் குழம்பிருக்கணும், இருக்கலாம் என்ன அர்த்தம் இருக்கு, இது குழம்பினே வீட்டுக்கு போக வேண்டிதான். அதனால அப்படி சொல்லி அமிச்சாரு. ஆனால் உடனே சொல்றாரு என்ன பதில், அந்த தாய்மானவரும் ஒருவாறு மத சன்மார்கியே, அவர் சுத்த சன்மார்கி அல்ல, எல்லாம் தெளிவா சொல்லிட்டார், அவரும் ஒரு மத சன்மார்கி. அப்ப சமய சன்மார்க்கம், மத சன்மார்க்கம், அப்புறம் சுத்த சன்மார்க்கம். அவரும் ஒரு மீண்டும் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து சுத்த சன்மார்க்க நெறியினை கடைபிடித்து ஏறான நிலைமிசை ஏறுவார் இல்லைங்களா? அப்ப இந்த நிலையில தான் இருக்கிற அத்தனை ஆன்மாவுக்களும் இருக்குது. இந்த ஆன்மாக்கள் அணுக்கள் வல்லா சொல்லியா, ஒரு சித்தி வல்லபத்தை பெற்றுக் கொண்டவன் ஆன்மாக்கள் எல்லாம் தபசு செய்து, ஆன்மாக்கள் எல்லாம் தபசு செய்து ஒரு சித்தி வல்லபத்தை பெற்றுக் கொண்டவன் பிரம்மன், இரண்டு சித்தி வல்லபத்தை பெற்றுக் கொண்டவன் விஷ்ணு, மூன்று சித்தி வல்லபத்தை பெற்றுக் கொண்டவன் ருத்ரன். இப்படி இந்த படைக்கும் தொழில் வரத்தை வாங்கி கொண்டவர்கள், தபசு செய்து வரத்தை வாங்கி கொண்டவர்கள், அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட சமய மதங்கள் தான் இந்த உலகத்தில் இருக்குது. அப்படி அவரவர்கள் ஏற்படுத்தி சமய மதங்களை கடைபிடிக்கின்ற அந்த கூட்டங்களே அந்தந்த கர்த்தாக்களையே தெய்வங்களாக ஆக்கிவிட்டார்கள், அவர்களே பின்பற்றுகின்றார்கள். இது நமக்கு ஒரு விதத்திலும் தேவையில்லை. இந்த சமய தெய்வ வழிபாடு நமக்கு தேவையில்லை. அந்த தேவர்களும் அந்த கோடி கோடி பங்கு அருப்பஞ்சோதி ஆண்டவருடைய உண்மை ஆண்டவருக்கு தாழ்ந்த நிலையில் இருக்கின்றார்கள். ஏன் இருக்கின்றார்கள்? அந்த அருட்புறம் ஜோதி என்ற அந்த கோலத்திலிருந்து கிரகிக்கப்பட்ட அணுக்கள் விசிறும்பிக்கு வெளியே தள்ளின உடனே எல்லாரும் வெளியே வந்தவங்களாம் இவங்கெல்லாம், இவங்கெல்லாம் உள்ளே போல. ஏன் போல? கருணை முழுமை அடையவில்லை. கருணை முழுமை அடையாதனால வெளியே நிக்கிறாங்க.
கருணை கருணை முழுமை அடைஞ்சதுனால. ஏன் கருணை? கருணை என்பதே ஆண்டனுடைய சாதனம். கருணை என்பது என்னுடைய சாதனம் என்பதனாலே, அதற்கு முன் சாதனமாக அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி, முடிஞ்சு போச்சு. அப்ப வளரா சொன்ன அந்த கருணையினுடைய உண்மை தன்மை நமக்கு இப்ப விளங்குதா? இத்தனை காலமாக விளங்காம இருந்தது, இப்ப விளங்குது பாருங்க, இன்னும் விளங்கும். கருணை ஒன்றுதான் கடவுளை காட்டும், கருணை ஒன்றுதான் கடவுளிடத்தில் நம்மளை கொண்டு சேர்க்கும். ஆகவே அந்த கருணையை நாம் பெற்றுக் கொள்வதற்கு வெளியில நம்ம சில பயிற்சிகள் செய்ய வேண்டியது இருக்கிறதுனாலதான் வள்ளல் பெருமானாரு சத்திய தர்மச்சாலையில அமைச்சாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்ப அதுக்கு போனா அதெல்லாம் பெரிய சொல்லிட்டாங்க, அதுக்கு போனா இன்னும் சொல்ல வேண்டிய சப்ஜெக்ட் நின்றும். இப்ப இந்த ஆன்மாவுக்கள் நாம பிறந்துட்டோம், நாம ஆன்மாவுக்கள் மனித யாகத்தை வந்துட்டோம், புல்லாகி புடாகி புழுவாகி பறவையாகி எல்லாம் முடிஞ்சு மனித யாகத்திலேயே பல பிறவை எடுத்து இப்ப வாழ்ந்துருக்கோம். இப்ப நம்முடைய இலக்கு என்ன? நம்முடைய இலக்கு பரமாகாச சொருபரிடத்திலிருந்து நம்ம வந்திருக்கிறோம். நம்முடைய இடம் இதுவல்ல, நம்முடைய உண்மையான இடம் இதுவல்ல. இது பரமாகாசத்தில் இருந்த நாம் புவியீர்ப்பு சக்தியால் கிரகிக்கப்பட்டு இந்த பூமியில வந்து மண்ணில புதஞ்சி, மண்ணில இருந்து செடியா முளைச்சி, செடியில இருந்து பல உருவங்களை எடுத்து லாஸ்ட்ல இப்ப மனித உருவங்களை நம்ம வாழ்ந்துருக்கிறோம். நமக்கு இந்த பஞ்சபூதங்களும் தத்துவங்களும் கூட்டாயிருந்து நமக்கு இந்த தேகத்தை கொடுத்திருக்குது. நாம ஒரு ஆன்மாதான். இப்போ ஆன்மாவாகிய நாம் எப்படி நல்லா புரிஞ்சுக்கணும், எப்படி பிரபஞ்சத்துல பரமாகாச சுரூபராகிய ஆன்மாகாசம் இருக்குதோ அங்கிருந்து வெளியே வந்தோமோ, அந்த வெளியே வரும்போது ஈச நிலை முழுவதும் நம்ம ஆன்மாவில தோய்ந்து இருக்கு. இப்ப நெல்லிக்காய தேன்ல ஊற வைக்கிறோம், நெல்லிக்காய சும்மா சாதாரண நெல்லிக்காய்க்கும் தேன்ல ஊற வச்ச நெல்லிக்காய்க்கு வித்தியாசம் இருக்குது. சாதாரண நெல்லிக்காய் ஒரு தன்மை உள்ளது, நெல்லிக்காய நெல்லிக்காவை தேன்ல ஊற வச்சே 40 நாள் ஊற வைப்பாங்க. அப்ப எடுத்த உடனே அதனுடைய தன்மையில தேனும் இருக்கும். அப்படி நாம அருட்புறம் ஜோதி ஆண்டவருடைய ஆகாசத்துல பரமாகாசத்துல அவருடைய அருசக்தியால் ஈர்க்கப்பட்டு வெளியே அனுப்பப்பட்டிருக்கோம். அப்ப நமக்குள்ள அவருடைய சக்தி பூர்ணமா குடிகொண்டு இருக்கின்றது. அப்படி பூர்ணமா குடிகொண்ட அந்த அருள் தான் இப்போது வள்ளலாறாக விளங்குகின்றது. அப்படி ஒரு ஆன்மா விளங்கும் போது எல்லா ஆன்மாக்களுக்கும் இது சாத்தியம், சரிங்களா? அப்போ நாம எந்த நிலையில இருக்கோம்? நாம இப்போ இறைவனுடைய பூர்ண அருளை பெற்றுக் கொள்வதற்கான ஸ்டேஜ்ல கடைசியா இருக்கிறோம். நாம இறங்கிவிடக் கூடாது. நம்ம இறக்குவது எது? ஞானமணி புதுநடம் செய் திருவடி கண்டிடவே அந்த முன்னடந்த வழியறியேன். ஞானமணி புதுநடம் செய் திருவடி கண்டிடவே நடக்கின்றேன் அந்த முன்னடந்த வழியறியேன். ஊனமிகு ஆணவமாம் பாவி எதிர்படுமோ, உடமையெல்லாம் பருத்திடுமோ, நடைமெலிந்து போமோ, ஈனமுறும் அகங்கார புலி குறுக்கே வருமோ, இச்சை எனும் ராக்கடவை என பிடித்துக் கொள்ளுமோ, ஆன மலை ஏனை போல மலை ஆன மலை தடை நீக்க அருள் துணை தானுருமோ, ஐய திருவுளம் எதுவோ யாதும் மறிந்திலேனே. அப்போ நாம போற பாதைக்கு தடையாயிருப்பது ஆணவம், அகங்காரம், இச்சை, இது போல ஆசையெல்லாம் இன்னும், இது போல மலம் இன்னும் நம்மை விட்டு நீங்கவில்லை. இந்த மலத்தை தான் வள்ளல் பெருமானாரு மலம் ஐந்தும் வென்ற வல்லவமே தனித்த பூரண வல்லவம். அது என்ன மல்லவம்? மலங்கள் துரோதனம், மாமாயை, மாயை, கருமம், ஆணவம். இந்த ஐந்து விதமான மலங்கள் நம்ம கிட்ட இருக்குது, இதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்றாரு. இதுல ஆணவம் நம்மால் தவிர்த்து கொள்ள இயலாது, நம்மால் தவிர்த்து கொள்ள இயலாது. ஆணவம் என்பது ஆண்டவருடைய அருள் பூரணமாக பதியும் போது ஆன்மாவில அந்த நான் என்ற ஆணவம் நீங்கிவிடும். அது நம்முடைய முயற்சியில அது முடியவே முடியாது. ஆகவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஆணவத்திலே ரெண்டு இருக்குது, அசுத்த ஆணவம், சுத்த ஆணவம். சுத்த ஆணவம் இறைவனுடைய அருள் பூரமா காரியப்படும் போது அது நடக்கும். அசுத்த ஆணவம் என்பது நம்முடைய அந்த நான் என்ற அகங்காரம், தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதல், தன்னை பற்றிய பெருமை செய்து கொள்வதல், தான் தேகம் நிலையில் வாழ்வது, இப்பெல்லாம் பல விஷயம் இருக்குது. இப்போ இந்த அஞ்சு மலங்களையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுக்கு நாம முயற்சி பண்றோமா தான் இப்ப கேள்வி. இந்த ஐந்து மலங்களையும் தவிர்த்து கொள்வதற்கு தடையா இருப்பது எது? உயிரிழக்கம் இல்லாதது. இந்த ஐந்து மலங்களையும் தவிர்த்து கொள்வதற்கு நமக்கு தடையா இருப்பது தயவு என்ற கருணைத்தன்மை இல்லாததுதான். அது இல்லாதனால் தான் இந்த மலங்களை தவிர்த்து கொள்ள முடியவில்லை. சமய மதங்களை பற்ற கைவிட்டவர்களும், காம குரோதம் ஏற்படும் காலங்களில் தனது ஞான அறிவினால் தடுத்துக் கொண்டவர்களும், புலை கொலையை தவிர்த்தவர்களும், இவர்கள் மட்டுமே சுத்த சன்மார்க்கத்துக்கு உரியவர்கள். பெருமானார் செக்கு வச்சாரா சரியா வைப்பாரு.
ஆனா அவரை மாதிரி விளக்கம்லாம் ரொம்ப கஷ்டம். எப்படி சொல்றதுனே தெரியல. எங்க யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்க போனாலும் கரெக்டா பதில் இருக்கும். சரியா நிர்ணயிச்சிருக்காரு இந்த சன்மார்க்கத்தை. அவர் இறைவன், இறைவனுடைய சொரூபம் அது கரெக்டா கணிச்சிருக்குது. நான் சமய, அதாவது ரொம்ப பேர் நான் ஞானி என்னுவாங்க. ஞானி என்பவர்கள் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா வள்ளலார் சொல்றாரு, சமய மதங்களை பற்றற கைவிட்டவர்கள். எத்தனை ஞானிகள் சமய மதங்களை பற்றற கைவிட்டாங்க? குவெஸ்டின் மார்க் இல்லைங்களையா? எத்தனை ஞானிகள் சமய மதங்களை பற்றற கைவிட்டார்கள்? சில பேர் தான், பல பேர் இருக்கிறாங்க பற்றற கைவிடவில்லை. சரிங்களா? அதுக்கு எவ்வளவு சொல்லலாம், சொன்னா வேண்டாம். இருந்தாலும் நாம தான் அப்போ பற்றற கைவிடல. அப்ப சமய மதங்களை பற்ற இருக்கிறவரையும் ஞானியே கிடையாது, இறைத்தன்மையை அடைய முடியாது, சன்மார்க்கமே உரியவர்கள் அல்லன்ட்டாரு. அப்போ சன்மார்க்கம் எங்க இருக்குது பாருங்க. பெருமானா சன்மார்க்கத்தை எங்க கொண்டு நிற்கிறார் பாருங்க. சுத்த சன்மார்க்கம் என்பது, வள்ளலாசோட சன்மார்க்கம் என்பது இறைவனுடைய அம்சம். அந்த அம்சத்துக்கு சாதி சமய மதங்கள் எல்லாம் வேலையே செய்யாது. சாதி, ஐயா இந்த பிரபஞ்சமே சூன்யமா இருக்கும் போது எதையா எந்த சாதி இருந்ததுயா, எந்த மதம் இருந்தது, எந்த சமயம் இருந்தது? எதுவுமே இல்ல, வெட்ட வெளி சூன்யம். அப்புறம் தான் எல்லாம் கோள்களும் வந்தது. கடைசியா இந்த மனுஷன் பிறந்தான். எங்கிருந்து வந்தது ஜாதி, எங்கிருந்து சமயம் மதங்கள்லாம்? எல்லாம் பித்து பிள்ளையாவ விளையாட்டு, சித்து விளையாட்டு, பிள்ளை விளையாட்டு. இதெல்லாம் வள்ளலாறு பூட்டுன்னு சொல்றாரு. இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த ஆன்மா என்பது நாம ஆன்மா ஆயிட்டோம். நாம ஏன் இன்னும் அந்த விளக்கத்துக்கு வரல, ஏன் கடவுளை அடையலன்னும் போது நமக்கு பூட்டு பூட்டப்பட்டிருக்குது. என்ன பூட்டு பூட்டப்பட்டிருக்குது? ஆதியில் இடையில் சேர்ந்த மாயா, இயற்கை செயற்கையாக மாயா மலமாகிய இந்த மாயை சேர்ந்தது. அது திரோதனமா இருக்குது, மாமாயா இருக்குது, கர்மமா இருக்குது, மாயா இருக்குது, ஆணவமா இருக்குது. இப்படி இது ஒரு பூட்டு, ஆன்மாவுக்கு பூட்டு இது. இது இல்லாம இந்த சமயங்கள் மதங்கள் பூட்டிய பூட்டுக்கள் என்ன பூட்டுக்கள்? ஆச்சாரம், அனுஷ்டானம், கோத்திரம், சூஸ்திரம், இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஆன்மாவுக்களை இயற்கையினுடைய உண்மை அனாதி இயற்கையை பற்றி அறிவே இல்லாமல் போட்டு மூடிட்டாங்க. ஆன்மாவுக்கு சிந்திக்கணும் இல்லையா? ஆன்மாவை சிந்தனை செய்ய விடாமல் பூட்டப்பட்ட பூட்டு தான் இந்த சமய மதங்களுடைய சூழ்ச்சி பூட்டு. அது சூழ்ச்சிக்காக போடல, அது என்னமோ நல்ல விஷயத்துக்கு பண்ணாங்க. ஆனா அதுவே சூழ்ச்சியா மாறி போச்சு. அமுதமே விஷமான மாதிரி, அமுதமே விஷமான மாதிரி. எல்லா அமுதம் கெட்டுரும், தேன் கெடாது. சரிங்களா? அப்ப தேன் கெடாதுன்னா அப்ப தேன்ல கெடாத தன்மை இருக்குது இல்லையா? அது போல கெடாத அமுதத்தை கொடுத்திருந்தா கெட்டு இருக்காது. கெடாத அமுதம் சன்மார்க்கம். ஆனா கெட்டு போற அமுதமா இருந்தது, இதுக்கு முன்னாடி இருந்தது. அதனால அது கொடுத்தாங்க, அத ரொம்ப நாள் ஆயிட்டதால கெட்டு போச்சு. போ, அதே கெட்டு போனதுனால தன்மை எல்லாம் மாறி போச்சு. அதனால அதை நம்பி பிரயோஜனம் இல்லை. ஆகவே இந்த சமய மதங்களும் சாஸ்திர பந்தங்களும் இந்த வழிபாட்டு முறைகளும் எல்லாமே ஆன்மாவை தன்னை யார் என்று உணர்ந்து கொள்ள முடியாமல் இந்த எல்லாமே பூட்டா பூட்டப்பட்டு விட்டது. அதனால ஆன்மா சிந்திக்கும் திறனை இழந்து விட்டது. அந்த சிந்திக்கும் திறன் இல்லாதனால தான் நாம எல்லாம் இருக்கோம். நம்ம எல்லாம் அந்த பூட்டையெல்லாம் கைட்டுறார் பெருமானார். ஒன்னொன்னா, எப்பா ஜாதி ஒண்ணு இல்லடா ஓரம்போ, சமயம் ஒண்ணு இல்ல ஓரம்போ, மதனும் ஒண்ணு இல்ல ஓரம்போ. இது எல்லாம் ஆண்டவர் எனக்கு சொன்னார். சாதியும் சமயமும் பொய்யன ஆதியில் உணர்த்தி அருப்பெருஞ்சோதி. அப்ப இது எல்லாமே இல்ல, இதெல்லாம் இடையில வந்து சொருகி கொண்டவை, இடையே சேர்ந்தவை. ஆன்மாவாகிய நீ பரமாகாச சொரூபம் எடுத்து வந்தவன். யார் நீ? ஆன்மாவாகிய நீ பரமாகாச சொரூபம் எடுத்து வந்தவன். நீ பரமாகாச சொரூபன். உனக்கு எதுரா ஜாதி? எனக்கே ஜாதி இல்ல, உனக்கே ஜாதி. எனக்கே சமயம் இல்ல, உனக்கே சமயம். கடவுள் கேட்கிறாருங்க, கடவுள் கேட்கிறார் வள்ளலார் கிட்ட. அது வள்ளலார் மட்டும் சொல்றாரு, எனக்கு இல்லை சமயம், எனக்கு இல்லை மதம், எனக்கு ஆண்டவனாக எனக்கே இல்லாத போது என்னை வந்து அடைய வேண்டிய உனக்கு எதுக்கு இதெல்லாம்? அப்ப இதெல்லாம் உனக்கு நீயே பூட்டி கொண்ட பூட்டு, பூட்டப்பட்ட பூட்டு. இந்த பூட்டைகள்லாம் தகத்தேறிய என்றார் மகனே. நீ எனக்கு பிள்ளை ஆனாலே இவ்வேலை புரிகிறேன், வல்ல சர்க்குருவே இந்த வேலையை நீ செய், நீ என் பிள்ளைனாரு. அதனாலதான் வளர்றாரு இந்த பூட்டையெல்லாம் உடைக்கிறாரு. இந்த பூட்டை எவ்வளவுதான் உடைச்சாலும் உடைச்சுக்கினே போனா போய்கினே இருக்குது. இதையெல்லாம் சேர்த்து ஒரேடியா உடைக்கணாக்க ஒரே சாய் வேணும், அதுக்கு தயவு கருணைன்னு வச்சுட்டாரு.
அந்த கருணையை கொண்டு இதையெல்லாம் உடைக்கலாம் அப்படின்றதான் பெருமானார் கருணையை கொண்டு வந்து வைக்கிறாரு. அப்ப அந்த கருணை ஏன் இது சாவியா இருக்குது? கருணை என்பது சாவி. அந்த கருணை என்பது ஏன் சாவியா இருக்குதுனாக்கா, அந்த கருணை என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது இறைவன். அப்படி புரிஞ்சுக்கங்க. கருணை எப்படி சொன்னாரு, இறைவன் என்பவன், ஈசன் என்பவன் ஒரு மனிதர் அல்ல, மனித வடிவம் அல்ல, அது ஒரு நிலை. அப்ப கருணை என்பது கருணையும் சிவமே புரணனை காணும் காட்சி. அப்ப ரெண்டுமே ஒண்ணுதான், சிவமேர் மகனே, அருள் வேறு சிவமேறு அல்ல, இரண்டும் ஒன்றே என்று அறிகின்றார் வள்ளலார் கிட்ட பெருமனாரு அருள் ஆண்டவர். அப்ப ரெண்டும் ஒண்ணும் போது அந்த சிவம் என்பது கருணை வடிவா இருக்குது. அந்த கருணை நிலையே இந்த சாவி நிலையா, அந்த கருணை நிலையே நம்முடைய அஞ்ஞானத்தை ஒழிக்குகின்ற சாவியா இருக்குது. அந்த கருணை குணம், அந்த கருணை நிலை யாருக்கு இருக்கிறதோ அந்த கருணை நிலையே இந்த ஆன்மாவில் இருக்கின்ற அத்தனை விதமான தடைகளையும் தகர்த்தெறியக்கூடிய சக்தி உள்ளது. ஆகவேதான் வள்ளலாறு கருணையே நமக்கு ஒரு சாதனமாக கொடுத்தாரு. அந்த கருணை, அந்த தயவு, அந்த கருணை வளரும். அந்த கருணை வளர்ந்தால் நமக்கு அன்பும் அறிவும் வளரும். அன்பும் அறிவும் வளரும் போது அருள் கிட்டும். அதனால தான் அவர் அந்த ஒரு சிம்பாலிக் ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்காரு. தயவு அன்பு, தயவும் அன்புமே சன்மார்க்கத்துக்கு சாதனம் அப்படி சொன்னதுக்கெல்லாம் காரணம் வந்து அன்பு என்பது ஒரு ஜீவாத்மா, ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவிடத்தில் வைக்கின்ற அந்த பக்திக்கு பேரு, அந்த நிலைக்கு பேரு அன்பு. அதே அந்த ஒரு பக்திய ஒரு புறத்துல இருக்கிற இன்னொரு ஜீவனத்துல காட்டும் போது இறக்கம் இல்லைங்களா. கடவுள் நமக்கு இறக்கம் காட்டுறாரு, கடவுள் நமக்கு இறக்கம் காட்டுறாரு. கடவுள் நமக்கு இறக்கம் காட்டுவது போல நாமும் பிற மனிதர்களுக்கு காட்டுகின்ற அந்த நிலை இறக்கம். ஆனால் ஆண்டவரிடத்தில் அன்பு என்பது அந்த ஆன்மா உருக்கம் உண்டாகுது பாருங்க. ஆன்மா உருக்கம் உண்டாகும் போது அதுவே அன்பா வருது. அந்த ஆன்மா உருக்கமாகி அன்பு உண்டாகும் போது அருள் தானாக வெளிப்பட்டுரும். அன்பின் குழவி அருள், குழந்தை அன்பு தாயனாக்கா அது பெற்றெடுக்கிற குழந்தை வந்து அருள். அது போல அன்பு எங்க பெருகெடுத்து ஓடுகின்றதோ அந்த அருள் வெளிப்படும். அந்த அருள் வெளிப்படும் போது நாமே சிவமாகலாம். எந்த ஜீவனத்தில் தயாவிருத்தியாகிய அருள் விளக்கம் விசேஷம் விளங்குகின்றதோ அந்த ஜீவனத்தில் கடவுள் விளக்கம் விசேஷமாக விளங்குகின்றாரு. அப்ப யான் எந்த ஜீவனத்தை தயவு அதிகமாக வெளிப்படுதோ அந்த ஜீவனே கடவுளா விளங்குன்றாரு. அப்ப கடவுள் நிலைக்கு எது காரணமா இருக்குது? தயவு கருணை தான் நிலையா இருக்குது. அப்போ கருணை என்பது, அப்போ கடவுள் என்பது ஒரு உருவம் அல்ல, கடவுள் என்பது ஒரு நிலை, கடவுள் என்பது ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு அனுபவிக்கூடிய ஒரு பயன். அப்போ அந்த சிவநிலை என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையை நாம் பெற்றுக்கொண்டால் நமக்கு இருக்குது, ஆனா வெளிப்படல. ஏன் வெளிப்படல? எல்லாமே மறைத்து விட்டது. ஏன் மறைத்து விட்டது? பல பிறவியில் இருந்த பாவ பதவிகள் மறைத்திருக்கின்றது. அதை நாம் ஒன்னுன்னா ஒன்னுன்னா நாம கைட்டி தள்ளணும். இப்போ இதுக்கு எது உதவும் அப்படின்னாக்கா கைட்டி தள்ளணும். எப்படி கைட்டி தள்ளுவீங்க? நமக்குள்ள இருக்குதுங்க, நம் உள்ள இருக்கின்ற அந்த பதவிகளை கைட்டணும், கழற்றி வைக்கணும்னாக்கா எது முடியும்? எல்லாம் சொல்றாரு ஐயா, அருளாவது அனுபவம் அசையாது, அது இல்லாம ஒண்ணு முடியாது, அது செய்யும். ஆனால் பகுத்தறிவை கொண்டு நாம் செய்ய வேண்டிய சில இருக்குது, அதை மட்டும் செஞ்சா போதும்ன்றாரு. இது நல்லது இது கெட்டது என்று இருக்குது இல்லையா? எது நல்லது? பிற உயிர்களுக்கு இம்சை தராமல் வாழ்வதே நல்லது, அதுவே ஜீவகாரணியம் புண்ணியம் அன்றாரு. இதை செய், இதுதான் உன்னுடைய பகுத்தறிவுக்கான உனக்கு பயன்பாடு. இதுதான் உனக்கு இறைவன் பகுத்தறிவு கொடுத்தது. காரணமே பிற உயிர்களை இம்சை செய்வதனால்தான் துன்பம் வருது. அந்த துன்பத்தை செய்யாத, அது புண்ணியம். பிற உயிர்களுக்கு நீ பாவம் செய்ய துன்பத்தை கொடுத்தா அது பாவம். இந்த ரெண்டுமே, இந்த பாவத்தை விலகி புண்ணியத்தை மட்டுமே செஞ்சு நின்றாக்கா அப்ப என்ன ஆகுனாக்கா, இந்த ஆன்மாவில இருக்கின்ற பதிவுகள், பாவ பதிவுகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புண்ணியம் செஞ்சு செஞ்சு அந்த புண்ணியமே அந்த பாவ பதிவுகளை எரிச்சிடும். உள்ளுக்குள்ள அப்படியே கரைச்சிடும். நமக்கு தெரியாது அந்த புண்ணிய பதிவுகள் பாவ பதிவுகள் உருவமா இல்ல, அது அருவமா இருக்குது. அது ஒரு லேயர். இப்ப எப்படி நமக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு கேப் இருக்குது, அந்த கேப்ல இந்த அந்த காத்து இருக்குது. இந்த காத்துக்குள்ள அந்த ஒளியை கடத்திக்கும் போற அந்த அருட்சக்தி இருக்குது. இதான் கண்ணுக்கு தெரியல இல்ல. ஆனால் இந்த மைக் ஆஃப் பண்ணிட்டோம்னா நான் பேசுறது நிறுத்தினே வச்சுங்க, என் வாயிலிருந்து வர அந்த வார்த்தையும் காதுக்கு போகாது, அப்ப தடைப்படுது இல்லையா. அது போல
இந்த அருட்சக்தியானது இங்க இந்த உலகத்துல நிரம்பி இருக்கிறதுனால நம்முடைய எண்ணங்களும் சொல்களும் செயல்களும் எப்படி இருக்கணும், அந்த அருள் கலப்போடவே இருக்கணும். அப்படி இருந்தால் நாம் அந்த நிலையை எய்திவிடலாம். ஆகவே தான் வள்ளல் பெருமானாரு, ஐயா நீ வந்து செய்ய வேண்டியது வளர்த்து கொள்ள வேண்டியது கடவுள் வந்து தயவே வடிவாய் கருணையே வடிவாய் இருக்கின்றாரு. அப்பேற்பட்ட கருணையே வடிவாய் தயவே வடிவாய் இருக்கின்ற அந்த கடவுளை நாம் அடையணும்னாக்கா கடனுடைய கடவுள் என்பது தன்மை, அந்த அருள், அந்த கருணை, அந்த கருணை தன்மை உன்னிடத்தில் வந்துவிட்டால் நீயே வந்து சிவமாக நிற்ப. இப்போ திருமலர் சொல்லியா, திருமலர் பாடல் என்னது, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியா தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சித்து தான் இருந்தானே. தெளிவா சொல்றார் நாலு வரியில. அப்போ தன்னையே அறியா தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின், தன்னை அறியும் அறிவு எந்த அறிவு, தன்னை அறியக்கூடிய அறிவு எந்த அறிவு, அப்போ தன்னை அறிய, அப்ப தன்னை என்பது என்ன, அருளறியார் தமை அறியார் என்னையும் பொருள் அறியார் என புகன்றமை சிவமே. வார்த்தைகள் அங்கங்க கரெக்டா இருக்கும், பெருமானார் கிட்ட தெளிவா கொடுத்திருப்பாரு, நாம தான் படிச்சுக்கணும். அருளறியார் தமை அறியார் அந்த மந்திர திருமலை சொல்ற கேள்விக்கு பதில் பெருமாள் இருக்கும், அவர்கிட்டயே இருக்கும். இன்னும் தீபா போனா இங்கே இருக்கும். அருளறியார் தமை அறியார், அப்ப தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியா தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவு அறிந்திருப்பேன். அப்ப எந்த அறிவு, அருளறிவு. அருளறியார் தமை அறியார், அப்போ நானே என்னை நான் அறிந்து கொள்ள வேண்டுமானால் எனக்கு எந்த அறிவு இருக்கணும், அருளறிவு இருக்கணும். அருளறிவு இல்லாம என்னை பற்றி அறிந்து கொள்ள முடியாது, என்னை அறிந்து கொள்ளாத பட்சத்தில் என்னுள் இருக்கின்ற அந்த பரம்பொருளை அறிந்து கொள்ள முடியாது. அப்ப காலம் வீணா போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப உன்னை நீ அறிந்து கொள், உன்னை அறிகின்ற அறிவை அறிந்து கொள். அப்ப ஆன்மாவாகிய நாம் நம்மை அறிந்து கொள்வதற்கு ஒரு அருளறிவு பெற வேண்டும். இந்த அருளறிவை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம், நல்லா சொல்றாரு, அழகா சொல்றாரு. இந்த அருள் அறிவு எப்போ நமக்கு கிடைக்கணும்னு சொல்றாரு, அருமையா சொல்றாரு. நம்ம இது பயிற்சி, சன்மார்க்கத்துல இதுதான் பயிற்சி. இந்த கதி, இந்த பயிற்சி தான் கதி நம்மளுக்கு. புற பயிற்சி பயிற்சியே இல்லை நம்மளுக்கு. சன்மார்க்கத்தில் வளரலாம், நம்மளுக்கு புற பயிற்சி எதுவுமே கொடுக்கல, அகப்பயிற்சி தான். ஆனா அந்த அகப்பயிற்சி வெளியில செயல்பாட்டுக்கு வரும்போது அது புற பயிற்சியா இருக்குது. ஒழுக்கம் நிறைந்து அந்த அருள் அறிவு எப்ப கிடைக்கும் சொல்றாரு பாருங்க. ஒழுக்கம் நிறைந்து கருணையே வடிவாகி நிற்கும் விசார சங்கற்பம் உண்டானால், இந்த வார்த்தையெல்லாம் நல்லா கவனிக்கணும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கனாக்கா நம்ம பெருமாள் சன்மார்க்கம் விளங்கும், நாம அதுக்கு முயற்சி பண்ணலாம். ஒழுக்கம் நிறைந்து கருணையே வடிவாகி நிற்கும் விசார சங்கற்பம் உண்டானால் தாழும் குணம் வரும், அச்சமயத்தில் அருட்சக்தி பதியும். அருட்சக்தி பதிந்தவுடனே அறிவு விளங்கும் என்றார். பதி அந்த ஆன்மாவில் பதியிறது அருட்சக்தி. அருட்சக்தி பதிந்தா எந்த அறிவு விளங்கும், அருளறிவு விளங்கும். அப்ப அருளறிவு எப்ப விளங்குன்றார் வள்ளலாரே, தாழும் குணம் வந்தாதான் விளங்கும். தாழும் குணம் வராம அருட்சக்தி பதியாது, அருட்சக்தி பதியாத வரையில் அருளறிவு விளங்காது. நீ பகுத்தறிவிலேயே இருப்ப, பகுத்தறிவு கொண்டே இந்த உலகத்தை நோக்குவ. சன்மார்க்கிகளா இன்னும் பகுத்தறிவில இருப்பதற்கு காரணம், பகுத்தறிவு மேன்மை அடைஞ்சிருக்குது. சாதாரண மக்களை கம்பேர் பண்ணும் போது சன்மார்களுக்கு பகுத்தறிவு சிறப்பா விளங்குது. இன்னும் அருளறிவு முழுசா வரல. ஏன் வரல, தாழும் குணம் வரவில்லை, தற்போதம் நீங்கவில்லை. தற்போதம் நீங்கும் போதுதான் தாழும் குணம் தற்போதம் நீங்கிறது, நான் என்ற நிலை. அந்த நிலை நீங்கும் போது அருட்சக்தி பதியும். இந்த தாழும் குணம் ஏன் உங்களுக்கு வரல அப்படின்னாக்கா அதையும் சொல்றாரு முன்னாடியே. எப்போ அந்த தாழும் குணம் வரும்னாக்கா கருணையே வடிவாகி நிற்க வேண்டும் என்ற விசார சங்கற்பம் உறுதி வேணும். விசார சங்கற்பம்னா உறுதி. ஐயோ நான் வள்ளலாருடைய சன்மார சங்கத்தை சார்ந்தவையா, என் குருநாதர் வள்ளலாரியா, என் தெய்வம் வள்ளலாரியா, அவர் சொன்ன வழி கருணையா, எனக்கு கருணையை விட்டா ஒண்ணும் தெரியாதயா, நான் கருணையே வடிவாய் வாழ்வனையா, இதுதான் என்னுடைய சங்கற்பம் சத்தியா அப்படின்னு சத்தியம் செய்து கொண்டு சங்கற்பம் செய்து கொண்டு கருணையே வடிவாய் நிற்கிறான் பாருங்க, அப்பதான் வைப்பாரு அற்புதம் ஆண்டவர் நம்மளுக்கு செக்கு. நீங்க அப்படி இருந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வரும் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம். ஆமா கருணைய வடிவாய் நிக்கணும், நீங்க கிளம்பிவிங்க, கூட கூட வந்து ஸ்கூட்டர்ல வந்து இடிப்பான், ஏ உண்மைய முந்தி போச்சு, இது இயல்பு, இது இயல்பு.
இதையும் ஜெயிக்கணும்ன்றதான் திருவருள். இதையும் ஜெயிக்கணும். ஆனால் நாம அப்படி ரெண்டு முறை பழகிட்டோம்னாக்கா மூணாவது முறை திருவருள் தடுத்துரும். ஸ்கூட்டர் வந்து இடிக்காது, சத்தியம் இது. சும்மா வந்துடுச்சு இருக்காது, ரெண்டு வாட்டி செக் பண்ண உன்ன. நீ அந்த நிலையில இருக்க வந்து இச்சே போகுது இல்ல, நம்மளுக்கு பாதுகாப்பா அருள் சக்தி பாதுகாப்பா இருக்குது, இது சத்தியம், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஆனா அது பயமுறுத்துது வந்து, நீ கண்ணையா வடிவாய் நிற்க சங்கற்பம் எத்தனை இல்ல, நீ கண்ணையா வடிவாய் நிக்கணும்னு நான் பாக்குறேன், செக் பண்ணணுமே, டெஸ்ட் பண்ணணுமே, அப்பதான் ஸ்கூட்டர் கொண்டாந்து விடுவாரு. அதுல ஜெயிச்சிட்டோம்னாக்கா மூணாவது மாதிரி எந்த ஸ்கூட்டரும் வராது, எந்த லாரியும் வராது, நம்ம பாட்டு போயினே இருப்போம் ஃப்ரீயா. அப்படி அந்த அருட்சக்தி காரியப்படுவதற்கு தாழும் குணம் வர வேண்டும், தற்போதம் நீங்க வேண்டும். இந்த உள்ள இருக்கிற அந்த உள் உணர்வு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆன்மாவில நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு ஏன் அந்த நிலை வரலனாக்கா அந்த உள் உணர்வுல கசப்பு தன்மை இருக்குது, நமக்கு எல்லாருக்கும் இருக்குது. அந்த கசப்பு தன்மை வெளியில தெரியாது, அது ரொம்ப மைனூட்டா வெளிப்படும். அது மைனூட்டா வெளிப்படாம போச்சு, அந்த கசப்பு தன்மை, கசப்பு உணர்வு உள்ளுக்குள்ளேயே இருக்கிறதுனாலதான் சில பேருக்கு கூடுதலா இருக்கும், சாதாரண மக்களுக்கு கூடுதலா இருக்குது, எடுத்தவனே எரிஞ்சு விடுவானுங்க. சன்மார்களுக்கு குறை நீங்கி போச்சு, இன்னும் 20% இருக்குது, உள்ளுக்குள்ளேயே இருக்கிறதுனால அது முழுமை அடையாதனால கிணத்த முழுசா தானா தான மாதிரி முக்கவாசி ஆனாலும் உள்ளதான் விழணும். ஏன் இன்னும் சன்மார்கள் இன்னும் அந்த நிலையை அடையல, இன்னும் மரணம் அடைந்து கொண்டிருக்காங்கனாக்கா காரணம் உண்டு, இன்னும் அந்த அருள் உணர்வு என்பது பிரகாசிக்கவில்லை. ஏனென்றால் அந்த நான் என்ற அந்த நிலை இன்னும் புடிபடவில்லை. அதுக்கு என்ன காரணம்? இன்னும் நாம் சத்திவிசாரம் செய்யவில்லை. சத்திவிசாரம் செய்து கொண்டே இருந்தால் வல்லா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு அறிவில் விளங்கும். விளங்கும் போது நாம் அந்த விசார சங்கற்பம் எடுத்துக்கொள்வோம். கருணையே வடிவாகி நிற்கணும் விசார சங்கற்பம் வரும்போது தான் ஆட்டோமேட்டிக்கா யார் எந்த எது செஞ்சாலும் நமக்கு கோபம் வராது, யார் எது சொன்னாலும் கோபம் வராது. அங்க இருக்கிறான் பாரியா மோசமானவன் நமக்கு நேரில் திட்டினா கூட நமக்கு கோபம் வராது. சிவமே, சிவன் தான் நம்ம திட்டுறான். திட்டுவது யாரு? சிவம். பரத்தை பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே. என்ன அற்புதமான வரிகள்! பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், இந்த பரம் என்ற சிவம் நமக்கு மறைக்கப்பட்டிருக்குது. எதனால மறைக்கப்படுகிறது? இந்த வெளியில பாக்குற இந்த சூரியன் சந்திரன் பூமி மற்ற உயிர்கள் இந்த இதுதான் பரத்தை மறைச்சிச்சு. ஆனா பரம் என்பது இதுல அடங்கி இருக்குது. நாம பாக்குற பாரு மரமா பாக்குறோம், மனிதனா பாக்குறோம், காரா பாக்குறோம், ஸ்பீக்கரா பாக்குறோம், சந்திரனா பாக்கிறோம், சூரியனா பாக்குறோம், இது பொருளா பாக்குறோம். பார் முதல் பூதம் பறத்தை மறைத்து விட்டது, இதுக்குள்ள பரம் அடங்கி இருக்குது. பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதமே. இந்த பரம் என்ற எல்லாமே பரமா இருக்குதுன்றது ஒரு ஞானிக்கு இழங்கும் போது, அந்த பரம் என்ற நிலைக்கு அடையும் போது இந்த பார் முதல் பூதம் எல்லாம் பரத்தில் அடங்கிடும். நம்ம சிந்தனைக்கு வராது, எல்லாமே சிவமயமா தெரியும். இந்த ஞானத்தின் ஞான நிலை, அந்த சிவநிலை அடையிறதுக்கு எல்லாமே சிவம் என்ற அந்த நிலையை உணர்த்துக்கு, அந்த பரத்தை உணர்வதற்கு நாம எடுத்தவன உணர முடியாது. அந்த உணர்வது சாதாரண நிலை அல்ல, அதை அறிந்து அடைந்து ஒரு சாதாரண நிலை அல்ல. நமக்கு அந்த தாழும் குணம் வர வேண்டும். ஏனென்றால் சிவமும் சிவனேன்னு கிடக்குது, கரியா எங்க இருக்குது? உள்ளுக்குள்ள ஆழ்ந்து கிடக்குதான், மோன நிலையில் இருக்குது, சரிங்களா? சிவனையே கிடக்குது. அந்த அமைதி இருக்கு பாத்தீங்களா, அந்த சவுண்ட்லெஸ் இடம், அந்த அமைதியற்ற நிலையில் தான், அதுல இருந்து பிறக்கிற ஆற்றல் தான் பேசுறத விட அமைதியா இருக்கிறது ரொம்ப சிறப்பு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான மௌனம் இருக்கிறாங்க. அந்த மௌனத்துல இருந்து வெளிப்படுற ஆற்றல் அதிகம். அப்படி கடைசி வரை மௌனமா வந்துட்டாக்கா ஜீவராசிகளுக்கு எப்போ உண்மை விளங்கும்? அதனால அந்த இறை அருள் ஒளியாக கொண்டு தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுது, சரிங்களா? ஆகவே மௌனமா இருந்து சிந்திக்கும் போது சில உண்மைகள் வெளிப்படும், அந்த உண்மைகளை வைத்து வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அப்படி சத்விசாரம் செய்தால்தான் நம்முடைய நிலை என்ன என்று புரியும். அந்த சத்விசாரத்தின் மூலமாக நாம் கருணையே வடிவாய் நின்னாதான் நமக்கு பிரயோஜனம். கருணை வடிவுக்கு வரலனாக்கா நமக்கு என்னதான் பேசியும், என்னதான் சாப்பாடு போட்டோம், என்னதான் சங்கத்தை கூட்டியும், எதுவும் கிடையாது. சங்கத்தை கூட்டுறாங்க, ஏன் கூட்டுறாங்க? விளக்கம் சொல்றது கூட்டுறாங்க, விளக்கம் சொல்லிட்டாங்களா கேட்டுக்கணுமா, அதுபடி வாழத்துக்கு முயற்சி பண்றோமா அப்படின்னு தான் நம்முடைய பயிற்சியா இருக்கணுமே காண்டி. கேட்டு கேட்டு போனாக்கா கடைசி வரையும் கேட்டுக்கிட்டு போயினே இருக்கணும். அப்ப கடைசி வரையும் நமக்கு விமர்சனமே கிடையாது. அப்போ கேட்டதை செய்யமெடுத்து வாங்கி கொண்டு அந்த நிலையில் நாம் வாழ்வதற்கு முயற்சி பண்ண வேண்டும். இந்த தாழும் குணத்துக்கு ஒரே ஒரு கதை சொல்லி முடிச்சு, ஏகநாதன் பேரு, அந்த சித்தர் பேரு, அந்த சித்தரா துறவியா யான் யானை நமக்கு பேர் தெரியாது, எந்த நிலையும் தெரியாது. ஆனா ஏகநாதர் அவர் பேரு, காசியில வாழ்ந்தவர். அந்த ஏகநாதர் என்பவர் தினந்தோறும் காசியில கங்கையில போய் குளிக்கிற பழக்கம் உடையவர்.
இது நடந்த கதை வரலாறு புக்கில் வந்து படித்தோம், அது கரெக்டாக இதுக்கு பொருந்தி போகவே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் எல்லா இடத்துக்கும் போனாக்கா. அந்த ஏகநாதர் என்பவர் கங்கையில் தினந்தோறும் குளிக்க போகும்போது ஒரு தெரு வழியாக போவார், அப்படி போகிறாரு. போயிட்டு ஒரு முறை குளிக்கிறாரு, கங்கையில் ஸ்நானம் பண்ணிட்டு திரும்பி வெளியே வர்றாரு. வெளியே வரும்போது ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, அவரை பிடிக்கல. ஏன்னா சில பேர் சன்னியாசிகளை கண்டா பிடிக்காது, துறவிகளை கண்டா பிடிக்காது, சில பேருக்கு கொஞ்சம் வன்மமாக இருப்பாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, மேலே மாடியிலேருந்து அவர் கரெக்டாக வீட்டுக்கிட்ட கிராஸ் பண்ணி போகும்போது மேலேருந்து அப்போ குப்பை கொட்டை என்ன பண்ணுவார், அவர் திரும்பி குளிக்கணுமே, மறுபடியும் போய் குளிக்கிறாரு. மறுபடியும் வராரு, திரும்பி குப்பையை கொட்டுது, போறாரு வராரு. இப்படி நாலஞ்சு முறை குப்பையும் கொட்டுது, கழிவு தண்ணியும் ஊற்றுது அந்த அம்மா. ஆறாவது முறையும் போறாரு, குளிச்சுட்டு சிவனேனு போகும்போது அந்த அம்மா கீழே இறங்கி வந்துட்டு சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து கும்பிட்டு அழுது, என்னை மன்னிச்சிருங்க திருவியாரே, என்னை மன்னிச்சிருங்க ஏகநாதரேன்னு அழுகுறாங்க. என்னம்மா ஏன் அழுகுறா, ஏந்திரன்னாங்க, உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன், உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன், நீங்கள் குளிச்சுட்டு வரும்போதெல்லாம் உங்கள் மேலே இருக்க வன்மத்தினால நான் இந்த பாவத்தை செஞ்சிட்டேன் போது அழுகிறம்போது அவர் சொல்கிறாரு, அம்மா நீ அழுவாத, நான் கங்கையில் டெய்லி ஒரு முறை தான் குளிப்பேன், நீ பண்ண இந்த வேலையினால அஞ்சாறு முறை குளிச்சிட்டேன், ஒரு முறை குளிச்சாவே புண்ணியம் என்னவா கங்கையில், நான் அஞ்சாறு முறை நீ குளிச்சிட்டேன், அந்த புண்ணியம்லாம் உனக்கும் தான் பங்கு உண்டு, நீ நல்லா வருவேன்னு. அப்போது இதுதான் தாழங்குணம். திருவள்ளூருடைய வீட்டுக்கு போய் கொங்கனார் நிற்கிறாரு, கொங்கன சித்தர் குரல் கொடுக்குறாரு, அந்த அம்மா வரல. கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிபடியை அங்கே செய்கிறாங்க, சாப்பாடு கொடுத்துட்டு வராங்க. கொங்கன் அப்படி பார்க்குறாரு, என்ன கொங்கனா என்னை கொக்கு நினச்சியான்றாங்க. இவர் வர வழியில் கொக்கு வந்து எச்சில் போட்டுருது, அவனுடைய எச்சம் அவனுடைய கழிவு தலைமையில் வந்துது கொங்கன சித்தருக்கு வர வழியில். கொக்கை பார்க்குறாரு, கொக்கு எரிஞ்சு போச்சு. இது இந்த அம்மாவுக்கு தெரியுது, அப்போ எப்படி எப்படி பதிவுறத. இந்த அம்மா வீட்டுக்கு வந்து இவர் வந்து பிச்சாண்டிக்கு நிற்கிறாரு, இந்த அம்மா குரல் கொடுக்குறாங்க, இவர் குரல் கொடுக்குறா, இந்த அம்மா வரல. மூணாவது முறை குரல் கொடுத்து நாலாவது முறைக்கு வராங்க. வந்தவனா அப்படி பாக்குறாரு, என்ன கொங்கனா எனக்கு கொக்கு நினைச்சியான்றாங்க. அந்த அம்மா, நான் உள்ள என் கணவருக்கு பாப்பனா உன்ன பாப்பனா, எனக்கு எது முதல்ல. அப்ப தாழங்குணம் அடிபட்டு போச்சாங்க. இங்க ஏன் தாழங்குணம் வந்ததா, இந்த தாழங்குணம் வந்தவன் எவனோ அவனே ஞானி என்றாரு. அப்ப இதுல யார் ஞானி? இதையெல்லாம் வள்ளலாறு தெளிவா கொடுக்கிறாரு. இதெல்லாம் சிந்தனை பண்ணிக்கணும். நாம படிச்சுட்டு போயிடும் எல்லா கதையும். இதெல்லாம் இந்த கதையெல்லாம் மூட்டை கட்டி போற காலம் வந்துருச்சு. இனிமேல் பெருமானா சொல்ற சத்திய வாக்கு தான் உலகத்துல விளங்கும், எல்லாமே மறைப்பட்டு போகும், சரிங்களா? அப்படி அந்த அருள் காரியப்படுவதற்கு தாழும் குணம் வந்தே ஆக வேண்டும். அது இயற்கையாகவே ஆன்மாவுக்கு அந்த விதி விதிக்கப்பட்டுள்ளது. அந்த ஆன்மாவில் இறைவனுடைய அருள் சக்தி பதிய வேண்டுமானால் அந்த ஆன்மா தாழும் குணத்துக்கு வந்தே ஆக வேண்டும். வராமல் இப்பிறவி எடுத்துனேதான் இருக்கணும், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நோ, அந்த அதுக்கு ஆர்குமெண்டே கிடையாது, அதுக்கு வந்து இடமே தரல. அருசக்தி பதியணுமா, நீ அருளா, நீ சிவன் ஆயிடுவ. அருசக்தி பதியத்துக்கு தடையா இருப்பது தாழும் குணம் இல்ல. தாழும் குணத்தை வர வச்சுட்டு நீ முயற்சி பண்ணி ஆகணும், தலை எழுத்து போ, முடிஞ்சு போச்சு. இதை விளக்கிட்டார் பெருமனார். பக்குவம் வராத காரணத்தினால் தானே நான் பக்குவம் வரணும் வரணும் காத்துக்கிறேன். வளரார் இன்னும் நம்மளுக்கு ஏன் அருள் புரியல, அருள் புரியல, ஏன் புரியல? இன்னும் அந்த நிலைக்கு வராம என்ன பண்ண முடியும்? பச்சை வாழை மற்ற நிலையத்தில் எப்படி அக்னி காரியப்படாதோ, பச்சை வாழை மரம் எரியுமா? அதுபோல் பக்குவம் இல்லாத ஆன்மாக்களுக்கு கடவுள் அருள் செய்தாலும் அருள் காரியப்படாதயா, நான் என்னயா பண்ணுவேன்? பக்குவத்தை எதிர்பார்த்தா காத்துக்கிறேன் உங்களுக்கு. இதை நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன், என்ன சொல்ல முடியும்? மீட்டிங் கூட சொல்லிதான் இருக்காரு, கேட்கறவங்க கேட்டுருக்கிறோம், பேசுறவங்க பேசினா இருக்கிறாங்க, காலம் இப்படியே ஓடுது. அப்ப எப்போது தாழும் குணம் ஒன்று சொல்லிட்டார் வள்ளலார், அதைதான் ஒருமை என்றார் விடுமனம். தனது அறிவு ஒருமைக்கு அவர் விளக்கம் சொல்றாரு, தனது அறிவு ஒழுக்க மொத்த இடத்தில் தானே கூடும், மற்ற இடத்தில் தன்னால் பிற ஜீவர்களுக்கு இம்சை இல்லாமலும் அவர்கள் செய்தாலும் தான் சகித்து அடங்கி நிற்றல் ஒருமைக்கு இலக்கணம். இதுதான் தாழங்குணம். பிறர் செய்தாலும் பிறர் தீமை செய்தாலும் தான் சகித்து அடங்கி நிற்றல். ஏகநாதர் இருந்தார்ல, அந்த அம்மா கொடுத்த துன்பத்தெல்லாம் தாங்கிக்கினு, ஒரு ஞானி தான் நினைச்சாரு அந்த பஸ் மாட்ட அந்த பொம்பளை, ஏன் பண்ணல, தாங்கிக்கினார்ல, அதுதான் தாழங்குணம். அந்த குணம் வந்தவன் எவனோ அவன் தான் ஞானி, அவன் தான் ஆண்டவன், அவனை செத்தவனை எழுப்புவான். அந்த ஆற்றல் வருமா தாழங்குணம் வந்தாக்கா? அப்பேற்பட்ட ஆற்றலை பெற்றுக்கொண்ட வள்ளலாறு, அப்படி பல ஞானிகள் பெற்றுக்கொண்டவர் இருக்கிறாங்க. ஆனால் ஆற்றலை ஆன்மாவில் இருந்து பெற்றுக் கொண்டார்கள், ஆன்மா புனிதம் அடைந்தார்கள், முத்திநிலை அடைந்தார்கள், ஆனா சித்திநிலை அடையல. அப்படி முத்திநிலை அடைஞ்ச பட்டினத்தாரு பச்சை வாழை மட்டும் பத்த வச்சிட்டாரு தாயை எரிக்கிறதுக்கு, சரிங்களா? அதெல்லாம் வந்து
அதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எல்லாருக்கும் பொதுவாகாது, சிறப்பு விதி அது. சிறப்பு விதி பொது விதினு ஒன்று இருக்குது இல்லையா, ஆன்மாவுக்கள் பொது, இந்த பொதுவான ஆன்மாவுக்கள் பொது விதினு ஒன்று இருக்குது, அதுபடியே காரியப்படும் அருள். அங்கே வந்து அவருடைய அருள் சக்தியில எரிச்சாரு அந்த பச்சை வாழை மட்டையை. அது உலகியலுக்கு வரும்போது, பொதுவுக்கு வரும்போது அது அந்த செல்லுபடி ஆகாது. ஆகவே இப்போ இப்படி இருக்கிற இந்த நிலையில நாமமெல்லாம் இனியும் வீண் காலம் கழிக்காமல் நாமெல்லாம் தாழும் குணத்தை வருவித்துக் கொள்வதே நமது நோக்கமாக இருக்கின்றது. அந்த தாழும் குணம்தான் அந்த ஒருமை என்கின்ற அந்த அடக்கம் கமையாதி அடைந்து உயிர்கள் எல்லாம் சன்மார்க்கம் காதலித்து திருப்புதுவை கழித்தேத்தல் வேண்டும் என்றார். கமையாதி என்பது அடக்கமும் பொறுமையும். அந்த அடக்கம் பொறுமை என்பது நமக்கு சன்மார்க்கத்துக்குரிய சாதனமாக இருக்கிறதுனால, அது இருக்கும்போது அந்த தாழும் குணத்தினால அருட்சக்தி தானாவே உள்ள பதிஞ்சிரும், அதுக்கு தடையே இல்லைன்றாரு. இப்பொழுது நாம வந்து எப்படி இருக்கணும்ன்றது பெருமானார் நம்மளுக்கு விளக்கிட்டாரு. நம்ம அதுபடி ஒழுக்கம் நமக்கு இருக்குது, சந்தேகம் இல்ல. இந்த ஒழுக்கம் நிறைந்து கருணையே வடிவாய் நிற்கிற விசார சங்கல்பம் நம்மளுக்கு வரணும். அந்த விசாரத்தோடு அந்த கருணையோடு வாழணும். ஏனென்றால் நாம் ஒரு அணு, அணுவாய் அண்டத்திலிருந்து புறப்பட்ட நாம் பிண்டத்தில் இங்க வாழ்ந்திருக்கிறோம். அண்டத்திலிருந்து புறப்பட்ட நாம் பிண்டத்தில் வாழ்ந்திருக்கிறோம். இந்த பிண்டத்தில், இந்த பிண்டத்தையே பரமாகாச சுரூபராகி அண்டமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இது வள்ளாருடைய கான்செப்ட். அப்போ இதை மாற்றி கொள்ள வேண்டும் என்றால், இந்த தேகம் எப்படி இருக்குது, மருள் தேகமா இருக்குது, மாயா சிருஷ்டி தேகமா இருக்குது. இந்த மாயா சிருஷ்டி தேகத்தை மாற்றக்கூடிய வல்லமை அருளுக்கே மட்டும் உண்டு. அந்த அருள் எதனால் விளங்கும் என்றால், அருள் உணர்வுனால் விளங்கும். அருள் உணர்வு நமக்கு விளங்கணும். அந்த அருள் உணர்வு ஏன் எங்க விளங்கணும்னாக்கா, ஆன்மாவாகி நம்மிடத்தில் விளங்கணும். அந்த ஆன்மாவில் அருள் உணர்வு இல்லாதனால அந்த ஆன்மா ஒரு காரணமா இருக்குது. அந்த ஆன்மா ஒரு காரணமா இருக்கிறதுனால தேகம் நமக்கு கிடைக்குது, சூட்சும தேகம் கிடைக்குது, சூழ தேகம் கிடைக்குது. அந்த ஆன்மாவுக்குரிய காரண தேகமாகி அந்த தேகம், அந்த காரணம் என்பது அழிந்து, அந்த காரணம் என்பது ஆணவம். ஆணவம் இருக்கிறவரையும் இந்த ஆன்மா தேகம் எடுத்துனேதான் இருக்கும். அந்த ஆணவம் என்பது அழியும் போது, அந்த ஆணவம் என்பது அருள் உணர்வால் வேதிக்கப்படும் போது, அருள் உணர்வு மயமா ஆகும் போது, ஆணவம் அழிஞ்சு அங்கு அருள் நிற்கும் போது, காரணம் என்பது அழிந்து அருள் ஆகும் போது, அந்த அருளே அந்த ஞான தேகம் ஆயிடும். அந்த ஞான தேகம் அந்த ஆன்மாவில காரணம் என்ற ஆணவம் ஒழிந்தவுடனே அருள் ஒளி பாஞ்சி நிற்கும். அந்த ஆன்மாவே அருளா விளங்கும் போது அந்த ஆன்மாவுக்கு தேகம் கிடையாது. இருக்கிற தேகம் என்னது, இந்த சூட்சமம் என்பது தானாகவே பிரணவ தேகம் ஆயிடும். அந்த பிரணவ தேகம் ஆனவுடனே இந்த சுத்த நிலைக்கு காத்திருந்தது அந்த தேகம். இது ஒரு சப்ஜெக்ட், இது பேசினா வேதி வேற. சுத்த தேக நிலைக்கு காத்திருந்தது, அது உடனே சுத்த தேகம் ஆயிடும். சரியா, இப்படி இப்படி வராது. காரணம், காரண காரியம், காரியம் இப்படிதான், இங்க தான் இங்க வரும், இப்படி இப்படி போகாது. ஆனா அதுக்கு விளக்கம் இருக்குது, அது இன்னொரு முறை பார்த்துக்குப்போம். ஆகவே இப்படி நம்முடைய பிறவிக்கு காரணமாகிய ஆணவத்தை அழித்துக் கொள்ள வேண்டும், ஒழித்துக் கொள்ள வேண்டும். அந்த ஆணவம் என்பது இறைவனால் ஒழிக்கப்பட வேண்டியது. ஆனால் இறைவன் ஒழிப்பதற்கு, அந்த ஆணவத்தை ஒழிப்பதற்கு முன்பாக இருக்கின்ற மாயை, துரோதை, கர்மம் மூன்று இருக்குது. இந்த மூன்றையும் நம்முடைய பகுத்தறிவை கொண்டு விலகிக் கொண்டே வர வேண்டும், அதுக்கு விசாரம் செய்ய வேண்டும். செய்தால் அருட்சக்தி பதிந்து நமக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, குருவே துணை. உலகம் தழைக்க ஓர் நெறி, அதுவே சன்மார்க்கம் எனும் தயா நெறி.